अखिल भुवन जन्मस्तेम भंगादिलीले विनत विविध भूतौ राग रक्षै गजीस्ते सुदितिरति वितीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेनके भक्तिरूपा पाराशर्य वसस्तुदाम उपनिषत् दुग्धार्थि मध्योद्विदाम संसाराग्नि वितीदन गगदवत्प्राणाप्त संजीवनी पूर्वाचार्य सुरक्षिताम भगमती व्यागाद दूरस्थिताम हानीतांत निजाक्षरैगी सुमनसः भौमा पिबन्त्वन्तकम्। स्वामी எம்பெருமானார் 9 கிரந்தங்களை அனுகிரகித்தார். அதிலே மிகவும் முக்கியமான கிரந்தம் என்று சொல்லப்படுகிறது கஜத்தை. என்றால் நமக்கு அனுகூலமான கிரந்தம், நாம் பகவானை அடைவதற்குண்டான வழியும் பிராட்டி முன்னிட்டு கொண்டு சனாகதி பண்ணுவதற்குண்டான நிலையும் அதில் சாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சரணாகதி தத்துவத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முன்னாடி சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் நம்ம குரலுக்கு அதில் அவகாசனம் ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும், ஒரு நிலை வரும். அந்த அவகாசம் ஏற்படுறதுக்காகவே பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி பாஷ்யம் அனுகிரகித்தார், ஆச்சரியமான பாஷ்யம். அதற்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர். மற்ற எந்த நிலைக்கு கிட்டத்தட்ட 28 பாஷ்யங்கள் உண்டு பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமியோட சேர்த்து. ஒரு பாஷ்யம் ரெண்டு பாஷ்யம் இல்லை. அப்போ 28 பாஷையிலும் ஒரே விஷயத்தை தான் சொல்றதுன்னா அவரவர்கள் தங்கள் தங்கள் நெஞ்சினில் தோற்றி நிதி தான் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்குள் தான் சரஸ்வதி அந்த இவருக்கு பாஷ்யகர் என்ற தட்டப்பெயரை அனுகிரகித்தால் சொல்லியிருக்கா. பெரிய ஒரு புதுச்சர் வந்து என்ன அப்படி ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்தார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை 17 மதங்களை கண்டிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம பிரதான பார்த்துட்டு இருக்கிறது அந்த 17 மத நிரசனம். அந்த 17 மத நிரசனத்துல எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காருன்னு முதல் அத்தியாயம் இல்லை, 2வது அத்தியாயத்திலே 2வது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 அதிகரணங்களோட நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதிலும் அத்வைத மத கண்டனம் அதிலே வரவில்லை, அது நீக்கே பார்க்கணும். ஆனா அத்வைத மண்டல கண்டனம் ஏற்கனவே பார்த்து ஆகிட்டது, மறுபடியும் பார்க்க போறோம். அதாவது பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு முதல் சூத்திரம், அந்த முதல் சூத்திரத்தை பூர்ணமா எடுத்து என்னென்ன விஷயங்கள் கண்டிக்கிறார் என்னைக்கு வரும் தெரியாது. இது பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிலையிலே கிட்டத்தட்ட பௌத்த மதத்தை கண்டு 4 மத வைசேஷிக சௌத்ராந்திக மாத்தியமிகோகாசன் இந்த 4 மதத்தை கண்டு ஒரே மதங்கள் தான். ஆனால் 4 பிரிவாக பிரிஞ்சு வரையால கண்டிருத்தோம். கபில மதமாக இருக்கக்கூடிய அந்த கபில மதத்தை சாங்கிய மதம் என்று சொல்வார்கள். அந்த சாங்கிய மதத்தை கண்டனம் அதையும் பார்த்து அனுபவித்தோம். அதற்கு மேல பௌத்த மதத்துக்கு அடுத்தபடியாக பிரச்சந்த பௌத்தன் என்று சொல்லக்கூடிய அத்வைத மதனுடைய கண்டனத்தையும் அனுபவிக்க பெற்றோம். முதல் முதல லோகாயத்த மதம் சாருவாகனத்தை அனுபவிக்க பெற்றோம். இப்பொழுது அதாவது வைசேஷிக நைய்யாயிகர் இந்த மதத்தை நம்ம அனுபவித்தோம். கடந்த உபன்யாசத்திலே குடி தொட்டு பார்த்துருக்கோம் அவருடைய நிலை என்னன்னு. கணாதர் தான் வைசேஷிக மதத்தை பிரவர்த்தனம் பண்ணவர். கணாதர்ன்ற ஒரு ரிஷி, கணாதர் கணாதர் இந்த ரிஷி தான் வைசேஷிக மதத்தை பிரவர்த்தம் தோற்றுவித்தவர், தோற்றுவித்தார். அதே போல நியாயசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நியாயமதமான நைய்யாயிக மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம ரிஷி. இவா ரெண்டு பேரும் ரொம்ப பெரியவா. கணாத மகரிஷி ஒரு பெரியவர், அவர் என்ன பண்ணார் வைசேஷிகம். வைசேஷிகம்ன்றது பெரிய விஷயம், சாமானிய விஷயம் இல்லை. ஆனா இவெல்லாம் கண்டிக்கிறாரு கண்டிக்கிறாருன்னா பண்ணா அவெல்லாம் தள்ளத்தக்கவதான் சாமி. அவெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போட்டுக்கன்னா நாம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த வாதத்தை பார்த்தேன்னா இப்படி தெரியாதுன்னு இருக்கு, ஏன் இப்ப தப்பா சொல்ற அப்படின்னு தான் தோணும். ஏன பார்க்கணும். அது இப்ப நியாயமத பிரவர்த்தகர் யார் பண்ணாருன்னா கௌதம மகரிஷி. அவர் தான் அவருக்கு தான் அக்ஷபாதர்னு பேர். தேசிகன் கால் கண்ணர்னு தெரிவிக்கிறார், அக்ஷபாதர்னு பேரு. அக்ஷபாதர்னா திருமேஷி ஆழ்வாருக்கு கால்ல கண்ணு இருக்கு, இவருக்கும் கண்ணு, இவருக்கும் கௌதம மகரிஷிக்கும் கால்ல கண்ணு இருக்கு. பெரியவர் நியாயசாஸ்திர பிரவர்த்தகர், நியாயசாஸ்திர பிரவர்த்தகர் மட்டும் இல்ல, வித்யாஸ்தானம் 14 வித்யாஸ்தானங்கள் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. அந்த 14 வித்யாஸ்தானத்திலே நியாயசாஸ்திரம் உண்டு, அதை கண்டிக்கிறார். அப்ப என்ன பண்ணும், எப்ப அந்த 14 வித்யாசாஸ்திரத்துல நியாயசாஸ்திரம் உண்டோ அப்ப 14 கண்டிக்கிற மாதிரி தான் ஆயிடுது. இப்ப 14 ஆனது வேதத்தை ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதற்கு மேற்கொண்டு தீக்ஷா வேக்கம் சந்த ஜோசியம் நிறுத்தம் தல்பம் 6 அங்கங்கள், வேதம் 4 6 அங்கங்கள், அதுக்கு மேற்கொண்டு இது 10 இன்னும் 4 தர்மசாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நியாயசாஸ்திரம் இதெல்லாம் சேர்த்து 14 வித்யாஸ்தானங்கள். அந்த 14 வித்யாஸ்தானத்துல இந்த நியாயசாஸ்திரம் கண்டிக்கிறாருன்னா அப்ப அதையும் சேர்த்து தானே கண்டிக்கணும். இப்ப வேதத்தையே கண்டிக்கிற மாதிரி ஆறுது, வருமா வராதா? ஆச்சரியமா இருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு.
இந்த விஷயத்த ஜெயசி ரொம்ப அண்ணா கையாண்டு தன்னுடைய பரமத பந்தன் ஒரு கந்தை எழுதியிருக்கார். அவசியம் அடிக்கணும். பரமத பந்தம் ஜெயசிகன் பண்ணாத கிரந்தங்களே கிடையாது. பண்ணாத கிரந்தம் என்னவோ ஒரு நம்ம ஒரு இப்படின்னு ஒரு மதத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன வேறுபாடை கற்பித்து 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 கற்பி பெருசா பண்ணிட்டு அவள் தானா வேண்டாம் இவாள் தானா வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு கொண்டுட்டுமே தவிர தவறான கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு அவர் ஆச்சரியமா இருக்கு. பரமத பந்தம் அந்த பரமத பந்தத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. மேல பதியும் பார்க்க போறோம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நியாயசாஸ்திர பிரவர்த்தனம் பண்ணவர் யார்? அக்ஷபாதர். அக்ஷபாதர் கால்கண்ணர் தமிழர் பண்ணியே இருக்காங்க. கால்கண்ணர் இவர் இறைவனும் பரமாணுக்கள் தான் ஜெகத்காரன்ன்றார். என்னைக்குமே ஒரு மதம்னு வந்துட்டானே ஜெகத்காரனை வச்சு முதல்ல ஜெகன் ஜெகத்துக்கு யார் காரணம்? பிரம்மமா அப்படின்னா பிரம்மம் இல்லைன்றான். பிரம்மம் இல்லைன்னா வேறது காரணம்னா பிரம்மம் இல்லைன்னா அது அதான் பரமாணுகள் தான் ஜெகத்காரணம். என்ன அர்த்தம்னா பரமாணுகள் உபாதான காரணம். உபாதான காரணம் உபாதான காரணம் என்ன மண்ணா இருக்கு. மண் தான் உபாதான. ஒரு குடம் பண்றோம். குடம் பண்றதுக்கு எது தேவை? மண் தேவை, தண்டு தறி சக்கரம் தேவை. அதற்கு மேற்கொண்டு அந்த குடம் பண்ணுவதுக்குன்னா குழவன் தேவை. இது மூணுமே இல்லையா? இதுக்கு மூணுத்துக்கு மூன்று காரணங்கள். திருவித்த காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த மூன்று காரணமும் பிரம்மமே அப்படின்னு சீவேஷன் வச்சப்படுறதாங்க சாஸ்திரம் ஒத்துக்கொண்டீர்கள். ஆனா இவ என்ன சொல்றான்னா இல்ல இல்ல மூன்று காரணம் பரபிரம்மம் கிடையாது, உபாதான காரணம் பரமானுக்கள்ன்றான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரண்டாவது பத்துல திருவாமியில் அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சுருக்கமா பார்த்துக்கோ விரிவா பார்த்தோம். உபாதான காரணம்னா என்ன? ஜெகத்துக்கு ஈஸ்வரனுக்கு ஜெகத்துக்கு உபாதான காரணம் இல்லைன்றான். அப்படின்னு தான் இருக்கான். மண்ணான தன்மையோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஒத்துக்கல. உபாதான காரணம் இல்லைன்றான். நம் சம்பிரதாயப்படி ஈஸ்வரன் உண்டு. அவன் சம்பிரதாயப்படி ஈஸ்வரன் உண்டு. பகவான் ஒத்துருக்கான். நியாயசாஸ்திரம் பகவானை ஒத்துக்கொண்ட சாஸ்திரம் பகவான் ஒத்துட்டுருக்கான். ஆனா பகவான் எப்படின்னு ஒத்துருக்கான்? அனுமானித்து ஒத்துருக்கான். அனுமானம் பண்ணி அனுமானம் பண்ணி ஒத்துருக்கான்னா பிரியத்துக்காக இருக்கான். அங்கிருந்து மாமி வந்திருந்தா வந்திருந்து கேட்ட திறந்தா கடலை தந்து உள்ள வந்திருந்தா. ஆனா உள்ள வந்ததை பார்க்கல, ஒருத்தர் பார்க்கல. உள்ள வந்தது பார்த்தல பாக்கல. ஆனா உள்ள போறச்சு இருந்து இன்னொருத்தர் சொன்னாருன்னாரு. இப்போ இன்னொருத்தர் சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? இவன் உள்ள போய் சீவாஷும் காரஜும் கேட்கறது தான் போறான்னு சொல்றோம். ஒருத்தர் கேட்ட சுவாமி பிரசன்னா பாத்தியான பாக்கல சுவாமி. ஆனா உள்ளுக்குள்ள போறமே இந்த நேரத்துக்கு போறமே எதுக்கு போவா? சீவாஷும் காரஜும் கேட்கறது தான் போறான்னு தெரியுது. அது அது எப்படி தெரிஞ்சுட்டேன்? பிரத்யட்சமா பார்த்தா தெரிஞ்சுட்டேன் இல்ல அனுமானம் தெரிஞ்சுட்டேன் இல்லையா? இத்தனை பெரிய ஜெகத்து இருக்கு. இதுக்கு யாரா ஒருத்தர் இருக்கு நம்மனும் இதுக்கு யாரா ஒருத்தர் இருந்தானா பிரவர்த்தனை பண்ணிதானே ஆகணும். அதனால அப்ப பிரவர்த்தனை பண்ணியிருப்பான்னு ஒரு அனுமானிக்கிறேன் இல்லையா? அப்படிப்பட்ட அனுமானத்தாலும் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறேன். சம்பிரதாயம் எப்படி சொல்லல? பகவான் என்ன பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அனுமானத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சம்பிரதாயம் எப்படின்னா சாஸ்திர யோனித்வா, சாஸ்திரத்தை கொண்டு பகவான் என்னது என்னதுன்னு சாஸ்திரம் சாஸ்திரத்தை கொண்டுதான் பகவான் தெரிஞ்சுக்கிறோமே. பிரத்யக்ஷமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானிக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அனுமானிக்கத்துக்கும் பிரத்யக்ஷம் அவசியம். ஞாபகம். பிரத்யக்ஷம் இல்லைனா அனுமானிக்கவும் முடியாது. அது பிரத்யக்ஷத்தை அடிபட்டு என்ன சொல்லியிருக்கேன் பின்னாடி வச்சு சொல்றேன். ஆனா நம்ம சம்பிரதாயம் அப்படின்னா பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானிச்சாலும் தெரிய முடியாது. சப்தத்தால சப்தம் எது? வேதைக்க சமதகன்யம். வேதத்தாலேதான் தெரிஞ்சுக்க முடியும். சீபாஷியத்துல நான்கு கிட்டத்தட்ட முதல் அதிகாரம் முதல் அத்தியாயம் பூர்த்திய பதினோரு அதிகாரங்கள். அந்த பதினோரு அதிகாரம் முதல் அது முதல் அத்தியாயத்துல முதல் பாடத்துல முதல் அத்தியாயம் முதல் மொத்தம் 186 அதிகரணங்கள், 16 பாதங்கள், 545 சூத்திரங்கள். இது என்னன்னா ஞாபகம் 540. இதுக்கும் திருப்பாவைக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கா ஒன்றா சொல்றேன். இன்னைக்கா ஞாபகம் வச்சு சொல்றேன். 545 சூத்திரங்கள், அதே போல 16 பாதங்கள், 4 அத்தியாயங்கள். இதுல 16 பாதங்கள்லே அப்ப முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதம், முதல் பாதத்துல 11 அதிகரணங்கள். அதுல 11 அதிகரணத்துல முதல் அதிகரணம் யஜ்ஞாசு அதிகரணம். ஜிக்யாசு அதிகரணம் அதாவது பிரம்ம ஜிக்யாசா இதான் முதல் சொல் முதல் அதிகரணம். அந்த முதல் அடுத்து ஜென்மாத் அதிகரணம். அதடுத்து சாஸ்திர யோனித்வாத் அதிகரணம். அடுத்து நான்காவது சமன்வயா அதிகரணம். இந்த மூன்றாவது அதிகரணமா இருக்கக்கூடிய சாஸ்திர யோனித்வாத் அதிகரணம் இருக்கு இல்லையா? அந்த சாஸ்திர யோனி அதிகரித்துக் கொண்டுதான் சாஸ்திரத்தின் மூலமா தான் பிரம்மத்தை சேவிக்க முடியாதவங்கள சாஸ்திரம் வேணா பிரம்மத்தின் காண்பிக்க முடியாது, சேவிக்க முடியாது. நிரூபிச்சிருக்கார் சுவாமி முதன் முதலே. இப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரம்மம். சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இருந்தா தான் பிரம்மம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சாஸ்திரம் சொல்றதுக்கு எதிர்த்தட்டாக பிரம்மமே வந்தாலும் அந்த பிரம்மத்தை ஒத்துக்கொள்ள மாட்டோம். புத்த அவதாரம் பிரம்மந்தான் எதுன்னு இருக்குமா? தத்தாத்திரே பிரம்மந்தான்,
எழுதிட்டு இருக்குமா? என்னடி வச்ச சொல்ற கிடையாது. பரசுராம அவதாரம் பிரம்மன் தான், எழுதிட்டு இருக்குமா? கார்த்தவீரியாஜனும் பிரம்மன் தான், எழுதிட்டு இருக்குமா? இல்ல. ஏன்னா சாஸ்திரம் சொன்னபடி இல்ல. கபில அவதாரம் பிரம்மத்துடைய அவதாரம் தான். கடந்த உன்னியாசம் பார்த்துருக்கோம் இல்லையா, கபிலரை கொடுத்த பூர்த்தி கண்டிச்சிருக்காளே. ஏன் சொல்ற பிரம்மன் தான் சொல்லுது. கண்ணன் சொன்ன கீதை எழுதுகிறே ஜெயது பிரதா. இப்ப கண்ணன் வேற கபிலன் வேறனா, அதே அவதாரம் தானே. இப்ப அதே அவதாரமா இருக்கச்சு எழுதி கூடாதுன்னா சாஸ்திரம் சொன்னபடி அந்த பிரம்மம் இருக்கா? சாஸ்திரம் சொல்லி பிரம்மமே இல்லைன்னா அப்ப எது பிரமாணம்? பிரமேயத்தை காட்டணும், பிரமாணத்தை கொண்டுதான் பிரமேயத்தை நம்ம வந்து நிரூபிக்கிறோம். பிரமாணம் இல்லைன்னா இவருக்கு என்னன்னா பிரமாணம் அனுமானம். யாருக்கு? வைசேஷிகனுக்கு, நையாயனுக்கு. நான் வைசேஷிக நையாயிருக்கேன்னா பிரமாணம். நியாயசாஸ்திர பிரவர்த்தகர் யார்? இவர் தான். அப்படிப்பட்ட நையாய்க்கு வந்ததுக்கு எது பிரமாணம்னா அனுமானம் தான். நாம என்ன பிரமாணம் அனுமானம் கிடையாது. எது? வேதம் தான். சப்தம் தான் பிரமாணம் சொல்றியா? அதுதான் தெரிகிறார். வேதைக்க சந்தேகி அகமேக வேத்தியகா, வேதாந்த குதி வேத வித்தியக சாகம். கண்ணன் கீதை எழுதியிருக்கான், பகவானை பிரத்யக்ஷமாகவோ அனுமானித்து தெரிந்து கொள்ள முடியாது, சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும். இது வைதிக மதம். ஆனா வைசேஷ நெய்யா நெய்யாக வாதி என்ன தெரிவிக்கிறான்னா, ஈஸ்வரனை அனுமானித்து தான் தெரிந்து கொள்ளலாம். ஆனா நாம் சொல்றது என்ன? ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு திரிவித காரணம். மூன்று விதமான காரணம். குடம் பண்ணணும்னு வேணா மண் வேணும், அடுத்து கொயவே வேணும், அடுத்து அது பண்ணுவதற்கு உண்டான தண்டு தறி சக்கரம் வேணும். அதுக்குதான் சககாரி காரணம் தெரியும். நிமித்த காரணம் பகவான், உபாதான காரணம் பகவான், சககாரி காரணம் பகவான். அதே பானை பண்ணணும்னா நிமித்த காரணம் கொயவன், உபாதான காரணம் மண்ணு, அதே சககாரி காரணம் தண்டு தறி சக்கரம். ஆனா இந்த என்ன தெரியும்னா, உபாத காரணம் குடத்துக்கு மண் உபாதான காரணம் தெரியுது. அதே போல ஜெகத்தை எடுத்துட்டா எது உபாதான காரணம்? இதுலதான் சந்தேகம். ஜெகத்தை எடுத்துக்கணும், பெரிய ஜெகத்து, இந்த பெரிய லோகம், இந்த லோகத்தை எடுத்துட்டா எது உபாதான காரணம்? குடம் பண்றது உபாதான காரணம் எது? மண்ணுன்னு தெரியுது. அதே போல இந்த ஜெகத் பண்றதுக்கு எது உபாதான காரணம்? உபாதான காரணம் எதுன்னு வந்து அதான் சொன்னா, பரபிரம்மன் தான் ஜெகத்து உபாதான காரணம் சொன்னா ராமானுஜ சித்தாந்தம். இல்ல இல்ல, பரமானுக்கள் தான் ஜெகத்து உபாதான காரணம்னு சொன்னா வைசேஷிக நையாக மத சித்தாந்தம். இது ஏன் சொன்னேன்னா, பரவாயில்ல சார், பரபிரம்மன் தான் உபாதான காரணம் நம்ம ஒத்துக்கிறோம்னா இல்ல, நம் பட்சம் படி நம்ம பாக்குறோம். நாம அத்தனை பேரும் இப்ப வைசேஷிக நைகாயிக பட்சத்தை தான் இருந்துட்டு இருக்கோம். நாம இன்னும் ஸ்ரீபாஷம் பார்த்து வாசிட்டு இருக்கோம். அப்ப அவர் வழியைதான் நிறுத்திட்டு இருக்கோம் நினைக்கிறோம். மேல வச்சு சொன்னா அப்பதான் தெரியும், சுவாமி இதுதான் சரி, இதுதான் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏன்னா உபாதான என்ன சொல்றேன்னா, அணு அணுதான் பரமாணுக்கள் தான் ஜெகத்துக்கு உபாதான காரணம் சொன்னான். அந்த பரமாணுக்கள்னா, அந்த பரமாணத்தை என்ன பண்றதுன்னா, ஒரு அணு இன்னொரு அணுவோடு சேருது, இன்னொரு அணு இன்னொரு அணு, அதாவது ஏக அணு ஜய அணு திரிசணு, ஒரு அணு இன்னொரு அணு சேர்ந்து, இன்னொரு அணு இன்னொரு அணு சேர்ந்து, இன்னொரு அணு இன்னொரு அணு, இப்படி பெருசா போனோடனே அப்படியே இதன் மூலமா இதன் மூலமா இதன் மூலமா அப்படியே ஜெகத்தை உருவாக்கு. இது விஞ்ஞானிகளும் இதா ஒத்துக்கிறான். விஞ்ஞானிகளும் ஏதோ ஒண்ணு வெடிச்சிருக்கு, வெடிச்சு ஏதோ ஒண்ணு வந்துட்டு, ஒரு அணுக்கள் தான் வெடிச்சு அப்படியே வந்துருக்குன்னு தெரிவிக்கிறாரியா? இதுதான் சாதாரண யார கேட்டாலும் புரியும்படியா தான். ஏன்னா குடத்துக்கு யார காரணம் கேட்டா என்ன தெரியும்? குடத்துக்கு யார் காரணம்? மண் தான் காரணம் சொல்லுவோம். குடத்துக்கு பரபிரம்மன் காரணம் சொல்லுவோமா? குடத்துக்கு பரபிரம்மன் காரணம் சொல்லுவோம்னா சொல்லவே மாட்டோம், சொல்ல மாட்டோமோ. ஆனா குடத்துக்கு மண் தான் காரணம் தெரிஞ்சதுன்னா அப்ப மண் சொல்வார்கள் தவிர ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு காரணம் சொல்வாரன்னா சொல்லவே மாட்டாரே. ஏன் சொல்றேன்னா, ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம் அல்ல. அதே போல பரமானுக்கள் தான் ஜெகத்துக்கு காரணம் தெரிவிக்கிறாரியா? அப்ப மண் என்று தான் சொல்வார்கள் தவிர ஈஸ்வரன் காரணம் என்று தெரியவில்லை. அதே போல வேட்டிக்கு எது காரணம்? இந்த வேட்டி பண்ணிருக்கு, இந்த வேட்டிக்கு எது காரணம் சொன்னா நூல் காரணம், பஞ்சு காரணம் சொல்லுவார். இந்த வேட்டிக்கு பாஸ்கர் தான் காரணம். கேள்விப்பட்டிருக்கல, சொல்லணும்ன்றோம். சொன்னா தான் சிவ இஷ்டம் சம்பிரதாயம் சித்திக்கும். அவதான் விஜிட்டால் வைத்தியம்மா சொல்றோமா? வேட்டிக்கு காரணம் என்னன்னு சொல்றோம்? நூல் பஞ்சுன்றோம். இப்ப நாம இப்ப நாம அது என்ன இருக்கோம்? அப்ப உபாதான காரணமா எதை சொல்லிக்கிறோம்? அவன் பரமானு சொல்றான், நம்ம பரமானு தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நாம ஒரு விதத்துல வைசேஷிக நெய்யாக்கும் தான். அதான் நீங்க சொல்ல வர, வேட்டிக்கு காரணம் பார்த்தாயின்னு சொன்னா அப்ப விஜிட்டால் வைத்தி இல்லையே சுவாமி. குளத்துக்கு காரணம் பார்த்தாயு சொன்னா விஜயட்டாதேஜி மந்தன கிளின் இருக்கா. அதே போல ஜெகத்துக்கு காரணம் இது பரமானுக்கள் காரணம். அடி அடிக்கடி திருப்பி திருப்பி இருக்கேன். இந்த 17 மதங்களை கண்டிக்கிறதுனா என்ன சுவாமி எழுதுன்னா, அந்த நிலையில தான் ஒவ்வொரு நிலையிலும் நாம இருப்போம்னு கண்டிக்கிறார். நம் புத்தியை சரி பண்ணுவதற்கான இது தெரியும்.
அவளை கண்டிக்கிறது ரெண்டாம் பட்டம். ஏன்னா இன்னைக்கு யார் வைசேஷிகன் யார் வை நையாயத்தின் தெரியாது, ஆனா நமக்குள்ளே இருக்க முடியும், நமக்குள்ளே இருக்க முடியும். அவளை போய் தேடவே வேண்டாம். நமக்கு இந்த சுவாமி சொல்றாரு, அடி இந்த திருட்டாதுல எக்ஸாம்பிள்லாம் நீங்க வெளியிலேயே தேட வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கணும். கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பார்த்தனா எல்லா திருட்டாலும் உனக்குள்ளேயே இருக்கணும். இந்த உபன்யாச காலம் ஆலோசியம் அதிகாரோ இதா சொல்லிட்டே இருப்பா, சொல்லிட்டு கேட்கறோம் அது கேட்டுனா இவ சொன்ன செய்தியே அவ வாத்துல ஏதோ நடந்திருக்கு மாட்டியா உடனே வாக்கும் ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயமா இருந்தா, தீய விஷயம் வந்தா இந்த மாத்திர நடந்து அப்படியே படம் எடுத்து காமிக்கிறப்ப சொல்லிட்டே இருக்காரு சுவாமி. ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே பூர்வாதாரம் எழுதி வைக்கிறதா அவன் சொல்லிட்டு இருக்க சொல்ல வேண்டாம். அதான் தான் சொல்றான், அப்ப பஞ்சம் தான் காரணம், வயிற்றுக்கு பஞ்சு இன்னொரு காரணம் சொன்னா வைசேஷிகன் ஐயாயிகன், பாஸ்தான் காரணம் சொன்னா வைத்தியம். அப்ப ஏன் மோதிரம் போட்டுருக்கேன், மோதிரம் போட்டுருக்கேன், இதுக்கு எது காரணம்? பந்தம் காரணம் சுவாமி, இந்த மோதிரத்துக்கு தங்கம் காரணம்னா வைசேஷிகன் ஐயாயிகன் தான். அப்ப பாஸ்தாதி காரணம்னா என்ன விசித்தார் வைத்தியம். அப்ப யாருமே ஈஸ்வரன் தான் காரணம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டா. மேலெழுந்த வாரியா பார்த்தா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காரணம்னு சொல்றமே தவிர இந்த மேதை இருக்கு, இந்த மேதைக்கு எது காரணம்? தச்சன் தான் காரணம். மேதை வந்ததுக்கு எது காரணம்? தச்சன் காரணம். அது நிமித்த, அது வந்து நிமித்த காரணம். அப்ப மேதைக்கு கட்ட தானே காரணம், மரத்திலிருந்து வந்ததுனா பிரம்மம் தான் காரணம் சொல்லுவோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம், நிச்சயமா யாரும் சொல்லல. என்ன பேசிட்டு இருக்கா பேசுறா, இத நம்ம மறுத்து இன்னைக்கே இப்படி இருக்கா, நீங்க மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாத்துங்க. ஒவ்வொன்றும் ஈஸ்வரனை காரணம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது சுவாமி, சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்றது ஈஸ்வரன் காரணம் தெரியலையா? அந்தந்த அணுக்கள் தான் தானும், ஒவ்வொரு அணுவும் சேர்ந்து, அதாவது இங்க இருக்கிற ஒரு மண் இருக்கு, ஒரு மண்ணு இன்னொரு மண்ணோட சேர்ந்து இன்னொரு மண்ணு பெருசா ஆகிறது. ஒண்ணு வேண்டாம், இந்த ஆமையை கட்டிருக்க, இந்த வீடு கட்டிருக்கணும், இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் மணல் சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கட்டிருக்காங்க இல்லையா? ஒரு 5000 செங்கல் போட்டுருக்கா, சிமெண்ட் அதுக்கு தான் போட்டுருக்கா, மணல் அதுக்கு தான் போட்டுட்டு வேலை கட்டிட்டு பூச்சி வேலை பூச்சி பண்ணிட்டு அது வெள்ளை அடிச்சுட்டு பூச்சி முடிச்சாச்சு, வீடு ரெடியா தயாராகிட்டு. இப்ப வீடு தயாரானதுக்கு எது காரணம்? செங்கல் மணல் சிமெண்ட் தானே காரணம், அதுதான் உபாதான காரணம். இப்ப அடி என்ன பண்ண, இப்ப நீங்க என்ன சொன்னேன், சிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம், மூன்றும் பிரம்மமே சொன்னேன் இல்லையா? நேரா திருவள்ளிக்கணும் போறேன், பாஸ்தாதி முன்னாடி போய் ஜெயிக்கிறேன் சுவாமின்னு அங்க ஒரு கிரவுண்ட் வாங்கியிருக்கேன், நாளை கட்டலான் இருக்கேன். நீரே நிமித்த காரணம், நீரே உபாதான காரணம், நீரே சககாரி காரணம், அதனால நீரே செங்கல், நீரே மணல், நீரே ஜலம், நீரே எல்லாம் வந்து கட்டி கொடுத்துவோம் அப்படின்னா முடிஞ்சிருமா? முடி சொல்லணும் அப்படி சொன்னா விசிட் ஆகிடுனா சொல்லுவாரா இல்லையே? அப்ப நாமெல்லாம் எந்த கோஷ்டில இருக்கோம்? ஆரம்பத்தை வைசேஷிகன் ஐயா கோஷ்டில இருக்கோம் சொல்றச்சே உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும், என்ன சுவாமி இப்படி பேசுறேன், இப்ப பேசிக்கிறது எந்த கோஷ்டில இருக்கும்? அவர் தான் பண்றான்னு வந்துட்டு வச்சுக்கேன், அப்ப என்ன பண்றோம்னா அந்த என்ன ஒண்ணு தரலையே, அதான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றது உண்மையா தானே இருக்கு? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இது பரமானுதா ஜெகத்காரன், பரமானுதா ஜெகத்காரன். அப்ப பெருமாள் போய் பிரார்த்திப்பான், சுவாமி தேவர் வந்து தேவருக்கா செங்கல், தேவருக்கா மணல், தேவருக்கா சிமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தித்தா முடியறதுன்னா தெரியலையே. இந்த கூட்டம் ஒத்துண்டா என்னாச்சுன்னா ஒத்துண்ட போனாம விசேஷம் ஆகும், இது ஒத்துக்கிறான்னு வச்சுக்கேன் ஐயாயிருந்தா ஒண்ணு வேணாம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த பர்த்தா பாரியா அவளுடைய செயற்கையில அவளுடைய நிலையில பிறந்திருந்தா சொல்லுமே தவிர ஈஸ்டர் அனுகிரகத்தால குழந்தை பிறந்தா சொல்றாளா? ஒருத்தரா சொல்றாங்க இல்லையே, இல்லையே சார். அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு அந்த கல்யாணம் வந்து தாம்பத்தியம் பண்ணா, அந்த தாம்பத்தியமா கொஞ்சம் பிறந்தா சொல்லிக்கிற ஈஸ்வரன் அனுக்கிரகத்தால் பிறந்து சொன்னா விசேஷா வைத்தி, அவாதான் பண்ணானா அவ வந்து வைசேஷிக்க நையாயிருந்தோம். அந்த சந்தேகம் எது சொல்ல வந்தேன்னா அத்தனை பண்றா இல்லையா? அப்ப பகவான் அன்றுதா பிறந்தது சொல்றா இல்லையா? ஏன் இத்தனையே ஒருத்தர் கிளம்பி போயிடுறாரு, பிராணம் போயிட்டு கிளம்பி போயாச்சு, போகணும்னு என்ன சொல்றோம்? இவருக்கு வயசாயிட்டு தான் கிளம்பி போயிட்டாரு, அதான சொல்றோம். சாமானியம் என்ன சொல்லணும், பெருமாள் தன் தன்னுடைய சோதிக்கு ஒரு அவசியம் போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆச்சாரியின் திருவிழை அறிந்தா தான் நம்ம எழுதுறோம். இவருக்கு வயசாயிட்டு கிளம்பி போயிட்டான்னு எழுதுறோமா புத்தகத்துல, பத்திரிகையில எழுதுறமான எழுதுறது இல்லையே. ஆச்சாரிய திருவிழை அறிஞ்சாமா அவர் கூட்டம் போயிட்டார்னு அர்த்தம். அந்த மாதிரி எழுதினா தீவிர விசுவாசப்படுதா விஜயிட்டால் பெய்தி அப்படி சொல்றது இல்லையா? வயசாயிட்டு சொல்லி எப்படி போயிட்டாரு, எப்படி போயிட்டோம்னா பெருமாள் திருவிழி சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்ல போனோம். ஹார்ட் அட்டாக்கும் அவர் சரியா பார்க்கல, இவர் சரியா பண்ணல, இவர் முன்னாடியே போயிருக்கணும், இவர் சரியா கூட்டும் போல, அந்த இருக்கு அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் இத்தனை காலம் சொல்லிட்டு போனோம். அதையே வைசேஷிகன் ஐயா இருக்கணும், இதெல்லாம் பார்க்கச்சே அவ சொல்றது சரியாதுன்னு இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மறுத்து பேச முடியுமானா? பேசவே முடியாது. அதுதான் சொல்லிருக்காரு, இப்ப வேட்டி எத்தனால பண்ணப்பட்டுன்னு கேட்டு ஈஸ்வரன் தான் பதில் சொன்னேன்னா விசேஷ நூல் பஞ்சுன்னு சொன்னேன்னா வைசேஷிகன் ஐயா இருக்கலாம்.
இதான் வந்திருக்கிறான். இதுதான் சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, அவன் தான் பண்ணினான்னு சொன்னா எதுவா இருந்தாலும், எந்த நிலையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், ஒருத்தரை குத்திட்டேன் அவர் தான் குத்திட்டு சொன்னார்னா தைரியமா சொல்லலாம். அதற்கு மேற்கொண்டு எப்படியாச்சும் உங்களுடைய கர்மாச்சாரமா அது நடந்தது அப்படின்னு அதை நிரூபிக்கலாம். அதே படங்க இப்ப வைசேஷிகள் ஐயா என்னன்னா, நூல் பற்றி தான் சொல்றான், அவன் வந்து ஜெகத்தின் பகவான் சொல்ல, ஆனால் அவன் சொல்லக்கூடிய மதம் சாமானிய அவனை மறுத்து விடக்கூடிய மதம் கிடையாது. என்ன தப்பா பேசிட்டு பரத்து சொல்ல முடியுமா? நியாயமா தானே படுறது சுவாமி. நூல் பஞ்சு இல்லைன்னா வைத்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே போல மண் இல்லைன்னா குடம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுல பாரியா வார்த்தை என்னன்னா அந்த குழந்தை பிறகு பார்த்தா இல்ல. இப்படி இருக்க செய்ய நீ என்னமா நீ பாஸ் ஆகி சொல்லுவேன் வந்து கேட்கறேன். தேவையே இல்லையே. அவர் இருப்பார், அவர் இருப்பார். அவர் இல்லே இவர் ஒத்துண்டுக்காகவா இல்லேன்னு நீ சொல்ற. ஆனா அவர் நிமித்த காரணம் வேணா இருக்கலாமே தவிர உபாதான காரணம் அவர் இல்லை. என்ன ஞாபகம் ரொம்ப சாமர்த்திய நாங்க சாஸ்திரத்தை ஒத்துண்டுருக்கான், சாஸ்திரத்தை ஒத்துண்டுருக்கான், ஈஸ்வரனையும் ஒத்துண்டுருக்கான். அந்த ஈஸ்வரன் அனுமானிக்கிற ஈஸ்வரன் அனுமானிக்கிறான். என்ன இவ்வளவு பெரிய ஜெகத் வந்திருக்குன்னா யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கணும், ஞானம் இருக்கக்கூடிய பண்ணிருக்கணும். அந்த ஞானம் இருக்கக்கூடியதான் ஈஸ்வரன் பகவான் கர்மம் அப்படின்னு ஒத்துண்டுருக்கான். இது சொல்றேன்னா, ஆனா ஏன் சொல்றேன்னா, இவன் பரமானுக்கள் பெரிதாக உருவாருன்னா அப்ப ஈஸ்வரன் ஜெகத்து காரணம் இல்லைன்னு சொல்ல. அப்படியேன்னா அவரை வேண்டான்னு தண்ணிலாமா சுவாமி? ஈஸ்வரன் ஜெகத்து காரணம் இல்லைன்னு சொல்றான். ஜெகத்து காரணம் இல்லைன்னு சொல்றான், உபாதான காரணம் இல்லைன்னு சொல்றான். அப்ப ஈஸ்வரன் இவன் தடுறான தள்ளல. ஏன் தள்ளனா, இவனை பௌத்தனை காட்டும் இவன் தேவையில்ல, கபிலனை காட்டும் இவன் தேவையில்ல. கபிலன் சேஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன். ஈஸ்வர ஒத்துண்டு அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டு போகணும் பாத்துருக்க மனம். சேஸ்வரன் என்ன பண்ணா, ஈஸ்வரனை ஒத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி இவன் பண்ணல. இவர் என்ன சொல்றாருன்னா, பௌத்தன் சூரியன் சுத்தியமா ஒண்ணுமே இல்லை. வைசேஷிகன், ஐயாயிகன், மாத்தான், மாத்தியபகன் எல்லாருமே என்ன சுத்தமா ஈஸ்வரனை ஒத்துக்கல. அந்த மாதிரி ஈஸ்வரன் ஒத்துருக்கான். ஈஸ்வரன் ஒத்துண்டு என்ன பண்றான், பரமானுக்கள் ஜெகத்காரணம் பரமானு அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கும். ஆனா அவன் சொல்றது என்ன, பௌத்தன் பரம அவனு பரமானுக்கள் தான் ஜெகத்காரணம் சொன்னான். பரமானுக்கள் ஜெகத் அதுவே எல்லாம் பாத்துக்கொண்டான். ஆனா இவன் பரமானுக்கள் உபாதான காரணமா இருக்கும், நிமித்த காரணம் இல்லைன்னு. அந்த ஈஸ்வர சத்பாவனே பௌத்தனத்துல கிடையாது, ஈஸ்வர சத்தாம இடத்துல உண்டு. இது போல அனுமானிகை ஈஸ்வரன், அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரன், அதுக்குதான் ஈஸ்வரன் உண்டுன்னு ஒத்துக்கொண்டா. அதனாலதான் இவனை இவனை நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம். ஈஸ்வரன் ஒத்துண்டு. ஏன்னா நாம வைசேஷிகன் ஐயாக்கி வச்சதுலதான் இருந்துட்டு இருக்கோம். எப்படி வந்ததுன்னா, வண்டி ஏறி வந்தேன், பிரம்மம் தான் எனக்கு கொண்டு சேர்த்தது சொல்றாளா யாராவது, பிரம்மம் கொண்டு சேர்த்தது அப்படின்னா இன்னைக்கு காலத்துல ஆரம்பிச்சே சொன்னா வருவாள் போன் சரி பண்ணிட்டு உடனே இங்க வரத்துக்கு உண்டான அந்த எண்ணம் வந்துட்டா அப்ப குசிட்டு அங்க எழுதி நடத்தும். நான் நினைச்சிருந்தேன் கடந்து வந்தேன். இப்ப நேற்றுக்கு போன வாரம் அதுக்கு முன்னாடி வரல, ஏன்னா நினைக்கலாம் வரல. அப்ப அப்பதான் விசேஷம் ஐயா இருக்குதான். இப்ப நினைச்சிருந்தேன் வந்துட்டேன்னு தெரிஞ்சேன்னா அப்ப குசிட்டா வைத்து இல்லையே, விசாய வைத்து அந்த எண்ணம் வராதே பகவான் பண்ண. அப்ப அங்கேயே கிடைக்கலன்னா அவர் கொடுக்கல நினைக்கல. அதேதான் கருத்தம். அதே போல இப்ப ஈஸ்வரன் உண்டுன்னு ஒத்துட்டு இருக்கான், நம்ம கட்சியும் சேர்த்துக்கலாம். சரி சுவாமி, ஈஸ்வரன் ஒத்துட்டு எப்படி ஒத்துட்டு இருக்க, அனுமானிக்கு ஈஸ்வரன், அனுமானத்தை கொண்டுதான் ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறேன்னா அப்படின்னா வேதம் எப்படி சுவாமின்னு கேட்டோம். ஐயாக்கு விஷயம் பூர்ணம் ஆச்சரியமான விஷயத்த அடிய ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பெரிய விஷயம் அகத்தியாதி அதிகரணத்தை ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்காரு, உபரணா எடுத்திருக்காரு. அப்படின்னா வேதம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டோம். கேட்டோன்னே வேதம் ஈஸ்வரன் சொன்னதுன்ட்டோம். இப்பதான் கடந்த உபன்யாசத்துல பார்த்தோம், வேதம் அபௌருஷேயம், பகவானாலையும் சொல்லப்பட்டது அல்லன்னு பிடிக்கும். இவன் என்ன சொல்றான், வேதம் பகவானாலே சொல்லப்பட்டது, ஈஸ்வரனாலே சொல்லப்பட்டதுன்னா அதனால அதுக்கு அபௌருஷேயம் இல்லை. அபௌருஷேயம் என்னது, ஒரு புருஷனால சொல்லப்படாதிருந்தா அதுக்கு அபௌருஷேயம் இல்லைன்னா பௌருஷேயம், புருஷனால சொல்லப்பட்டதுன்னா பௌருஷேயம். அபௌருஷேயம்னா புருஷனால சொல்லப்படாதவரே அபௌருஷேயம். அபௌருஷேயம் ஒத்துக்கல, அனாதி அனாதி நம்ம ஒத்துக்கல. வேதம் அனாதி, ஏன்னா அப்போருஷம் வந்துட்டு அனாதி அனாதி வந்துடும், அனாதினு ஒத்துக்கல. அதற்கு அவன் அனுமானத்துதான் ஈஸ்வரன் செஞ்சேன்னு அந்த ஈஸ்வரன் சொன்னதான தெரியாது. இந்த வேதம் அதெல்லாம் இந்த வேதமும் அனுமானித்து தெரிஞ்சு கொள்கிறேன். என்ன ஆட்சேபம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றா பாருங்க, நம்பத்தக்கதாவும் இருக்கு சரியாவும் இருக்கு. பகவான் எப்படி தெரிஞ்சிருந்தேன், ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சிருந்தேன், அவன் பகவான் சொல்லப்படாது ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சுட்டேன், அனுமானிச்சுதான் தெரிஞ்சிருந்தேன். அந்த ஈஸ்வரனால சொல்லப்பட்டதுதான் வேதம். இது நம் பட்சம் இல்ல, வைசேஷிகன் ஐயாயிய பட்சம். அந்த பகவானால சொல்லப்பட்ட வேதமானபடியா அதுக்கு அபூர்வசேயம் இல்லை. எப்ப பகவான் அந்த அந்த ஈஸ்வரனால சொல்லப்பட்ட வேதமானபடியாலே ஈஸ்வரனை எப்படி அனுமானித்து தெரிஞ்சு கொண்டனோ வேதத்தையும் அனுமானிச்சுதான் தெரிஞ்சுட்டு. ஏன் வேதத்தை அனுமானிச்சுன்னா ஈஸ்வரனால சொல்லப்பட்டதாகையாது,
ஏன்னா யாரால சொல்லப்பட்டதோ சொல்லப்பட்டவரையே அனுமானத்தை தெரிஞ்சுட்டுக்கேன்னா அப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்ன இருக்கும், அதுவும் அனுமானத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால வேதமும் அனுமானத்தோ அனுமானத்தால தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அது போலதான் இருக்கும்னா சரி, இந்த ஜீவாத்மாவுக்கு எது மோட்சம்னு கேட்டோம். பாவம் பட்சம் பாருங்க, ஒண்ணு உபாதான காரணம் பரமானுக்கள் சொல்லிட்டான், இவன் வந்து நிமித்தக்காரன் ஈஸ்வரன் நிமித்தக்காரன் உபாதான பரமாத்மன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல அந்த உபாதான காரணமா இருக்கே சுவாமி, அந்த உபாதான காரணமா நீ பரமானுக்கள் சொல்லிட்டு ஈஸ்வரன் உண்டானா ஈஸ்வரன் உண்டு அது அனுமானத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னான். அப்ப ஈஸ்வரன் வந்து வேதத்தை ஒத்துக்கிறேன் ஒத்துட்டு இருக்கேன், அந்த வேதத்தையும் அனுமானத்தை தெரிஞ்சுட்டேன். அதற்கு மேல மோட்சம் எதுன்னு கேட்டான். அவனுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் இருக்கா அனுபவம் தெரிஞ்ச பிரீத்திக்காரத்தை அங்க போய் ஆ ஊகா ஊகா அகமன்னம் அகமன்னம் கைங்கெல்லாம் உண்டானா அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, ஸ்ரீவைகுண்டத்தை ஒத்துக்கவே இல்லை. இப்ப மோட்சம் எதுன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறான், மோட்சம்னாலே என்னது, நமக்கு சுகம் இருந்தா மோட்சம், துக்கம் இல்லைன்னா மோட்சம், துக்கம் இல்லைன்னா மோட்சம், துக்கம் இல்லைன்னா சுகமே இருக்கணும் துக்கமும் இருக்கணும், துக்கம் இருக்கப்படாது. மோட்சம் என்ன அது, இங்க இருக்கு, இங்க சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு, இந்த இருக்கிறமா ஞானம் சுகத்தையும் சில நேரத்தில் வருது துக்கமும் சில நேரத்தில் வருது, அநேகம் துக்கம் தான் அதிகமா இருக்கு சுகம் குறைச்சலா இருக்கு, ஆனா சுகத்துக்கு தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு ரெண்டுமே இருக்கு. ஆனா சுகமே இருக்கக்கூடிய இடம் எது, ஸ்ரீவைகுண்டம், அந்த இடத்த நம்ம மோட்சம்னு சொல்றோம். அது இவன் என்ன சொல்றான்னா சுகமும் துக்கமும் ரெண்டுமே இருக்கப்படாதுன்னா அதுதான் இப்ப சுகமும் துக்கமும் ரெண்டுமே இருக்க கூட இல்லாத இடம் இருக்கான்னா இல்லாத இடத்துக்கு போகாத, நீ கல்லு போல கட்ட போல ஆயிட்டா அச்சுது அதுதான் மோட்சம் தான். அப்பன்னா என்ன அர்த்தம், அகல்யா மோட்சத்துக்கு போயிருந்தா அகல கல்யா மாற்ற இல்லையா, பலியாக கிடந்தவன் பவளவாய் காண்பேன்னு குழந்தை இறந்து அது மோட்சத்துக்கு போயிட்டாரு அர்த்தம். ஏன்னா இவாளுக்கு சுகதுக்கத்தை நசித்தலே மோட்சம் தான் முக்கியம், சுகத்துக்கு நசித்து போயிடும், நசிஞ்சு போனேன்னா இந்த சம்சாரமும் சுகமும் துக்கமும் இருக்கு மாறி மாறி வந்துருக்கு, அந்த மாறி மாறி வந்துருக்கணும் அது வேண்டாம், சுகத்தை மட்டும் சீவித்து அணுகிறான் அதைத்தான் மோட்சம் சொல்றான். ஆனா அவன் நான் ஒத்துக்கல, துக்கமே இருக்கக்கூடாது சுகமே இருக்கக்கூடாது என்று அட்டு போய் ஜீவாத்மா இருந்தா அது மோட்சம் தான். சுகமும் துக்கமும் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா பாஷான கல்பம் போல இருப்பா, பாஷான கல்பம்னா கல்வி போல கஷ்டம் போல இருக்கு, இது இதுக்கு ஏதாவது அச்சு இதுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இது சுகத்தை அனுபவிக்கிறதா இல்ல துக்கத்தை அனுபவிக்கிறதா இல்ல, இதுதான் மோட்சம் தான். அந்த நிலைக்கு நீ வந்துடும், அந்த நிலைக்கு நீ வந்துடும், யாரோ ஒண்ணு விஷயம்னா அப்படி பாதிட்டே இருக்கும், யாரோ ஒண்ணு சந்தோஷமா நல்லா கொண்டாடினா அப்படி பாதிட்டே இருக்கும், இது பாதிட்டு இருக்கு இதுதான் மோஷன் தான். அப்பனா நீ எந்த காரியும் பண்ண முடியாது, எத்தனையுமே பண்ண முடியாது, எத்தையா பண்ண அதனால ஒரு சுகமோ துக்கமோ உனக்கு ஏற்பட்டதுனோ எதுவுமே கிடையாது, சுகதுக்கத்தை நசித்தலே மோட்சம், நசிட்டு போயிட்டா மோட்சம். அந்த சுக ஆனா சம்சாரம் அனாதி, அதை ஒத்துட்டு நம்ம சம்பிரதாயத்துக்கு அதுவும் அனாதி தான், சம்சாரம் அனாதி, ஆனா அதுக்கு அண்டை உண்டு அதான் தெரிவிக்கிறது. அப்ப இதான் தெரிவிக்கிறேன், அப்ப மோட்சம் என்னன்னா சுகதுக்கத்தை இருக்க நசித்தலை மோட்சம் ஜீவாத்மன். எது போல தூண் மேஜை அது மாதிரி அந்த கல்லு கட்டை எத்தனை இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இருக்கு இல்லையா, அதைத்தான் மோட்சம்னு தெரிவிக்கிறான். இந்த நிலைக்கு வந்துடும் நாம சொல்றோம் அசித்தாரதந்திரின்னு சொல்றோம். அசித்தாரதந்திரின்னா என்ன என்ன அர்த்தம்னா பகவான் நமக்கு கைங்கரியம் பண்றோம், கைங்கரியம் பண்ணும் போது இருக்கக்கூடிய நிலை வேறு, கைங்கரியம் பண்ணி முடிச்சதுக்கும் ஆனந்தம் படும்போது ஒரு நிலை வேறு. நல்லா ஞாபகத்துக்கணும், கைங்கரியம் பண்ணும்போது ஆனந்தம் நம்ம இருக்கப்படாது, அப்ப அச்சத்து போல இருக்கணும். ஓ அச்சத்து போல இருக்கியே அப்புறம் நீ அச்சித்தான இல்ல இல்ல கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டேன், இப்ப பகவான் திரும்ப வந்த திரும்ப வந்து சேவிச்சேன் அவர் சந்தோஷப்படுறாரு அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்ப ஆத்மா ஆகிட்டேன். இப்ப நமக்கு அந்த நிலை இருக்கு, நாம பாஷான கல்பம் போல இருக்கணும்னு எப்ப நினைக்கிறோம், கைங்கரியம் பண்ணும் போது. ஆனா அது பேசாம இருக்கப்பா பேசாம இருக்கக்கூடாது, காரியம் பண்ணிட்டே இருக்கணும், ஆனா அந்த நிலைக்கு வந்துடணும், அந்த நிலைக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த நிலையிலும் ஆத்மா ஞானமே அங்க ஞாபகம் வந்துட்டதுனால நாம கைங்கரியம் போறது நாம் ஆனந்தத்திற்காக ஒரு நிலை வந்துட்டு போனோம் அது கூடாது. இது துவைத்தம் நிறைய பார்த்துருக்கோம், இந்த விஷயத்த ஒன்னு ரெண்டு இல்ல துவைத்தம் நிறைய இந்த விஷயத்த பாத்துருக்கோம், தேசிமத்தையும் நாராயண ஆயுத மகாண்ட நவசப்த நமகாண்ட சத்தத்தை நிறைய பார்க்கணும் அது கூடாது. இவனுடைய பாஷான கல்பம் என்னன்னா இங்க சுகத்துக்குமே இருக்கப்படாது எதுவுமே கூடாது, கல்லு போல கட்ட போல இருக்கணும் என்ன. இதை இந்த விஷயத்த தெய்வீகன் பரமத பங்கத்தை ரொம்ப ஆசியமா தெரிவிக்கிற அதையும் சேர்த்து சொல்றேன், அதையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா, இதை நியாயசாஸ்திரத்துல எடுத்துட்டு இருக்காங்க, இதை கண்டிக்க முடியுமா, கண்டிக்கலாமா தேசிய ரொம்ப நாள் எடுத்துக்கலாம், அதாவது அழகாட்டு கண்டிக்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிறு சண்டை ரெண்டு பேரும் உண்டு. யார் ரெண்டு பேரும் என்னது, வைசேஷிகன் நையாயிகன் ரெண்டு பேருமே வெவ்வேறு மதம் தான், ஆனா ரெண்டு பேரும் பரமானுக்கள் தான் ஜெகத்துக்கு காரணம் சொன்னதுனால ரெண்டு பேரும் ஒன்னா தெரிஞ்சிருந்தோம்.
பெரிய வித்தியாசம் தான் பரவாயில்ல. ஆனா ரெண்டு பேரும் வெவ்வேறு மதமா இருந்தாலும் இந்த விதில ரெண்டு அவ என்ன ஏன்னா ரெண்டு பேரும் சிறு சிறு சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கும். முதல் பிளவு வந்தாலே மேற்கொண்டு 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 பிளவு வந்துட்டு என்னைக்குமே ஒரு நியாயவாதம் இருந்துச்சுன்னா இரண்டு பேருமே நியாயவாதமா போனான்னா நிச்சயம் கைகோத்துருவான், எப்பயுமே கை கேத்துருவான். அவரோட கொள்கைக்கு ஒரே நிலையா இருக்கும். ஒருத்தர் கொள்கை சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருந்தாலே அதே அநேகமா தீவிரவாதி, தீவிரவாதி சாஸ்திர விருத்தம், சாஸ்திர விருத்தமா இருந்தாலே சில நேரத்தில் கோத்துருப்பா. அவாலே சில நேரத்தில் ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இன்னைக்கு இத்தனை தீவிரவாத இயக்கம் இருக்குன்னு என்ன காரணம், எல்லாரும் ஒரே வேகமா இருக்கலாமோ. கொள்கையில மாறுபடுறது ஏன், ஏன் கொள்கையில மாறுபடுறதுன்னா சாஸ்திர சம்மதம் இல்லை. இவன் தான் இந்த கொள்கை எடுத்துக்கிறான், இன்னொருத்தர் கொள்கை எடுத்துக்கிறோம், இன்னொருத்தர் இன்னொரு கொள்கை எடுத்துக்கிறான். ஏன் இந்த பௌத்த மதமே நான்கு பிரிவா ஏற்பட்டது, என்ன காரணம், கொள்கையில சாஸ்திர சம்மதம் இருந்தா தான் அந்த நேர்மை தர்மம் நியாயம் தர்மசாஸ்திரத்தபடி இருந்தா தான் அது என்னைக்குமே நினைச்சு நிற்கும். அந்த தர்மசாஸ்திரத்தபடி இல்லேன்னு வந்துட்டாலே அடியனுக்கு திறந்து ஒன்று சொல்றான், இவாளுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்கா, அவளுக்கு தொடர்ந்து கொடுத்துருவா, அவளுக்கு தொடர்ந்து கொடுத்துருவா, ஏன்னா தர்மசாஸ்திரம் போனா தானே கேட்கலையே. அதனால இவா தர்மசாஸ்திரம் இல்லாதபடியால் என்ன ஆகும்னா, பின்னாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இன்னொரு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு, நமக்கு அது எந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகுதுனா இப்ப சொல்ல வேண்டாம், பின்னாடி சொல்றேன். இது சொல்றேன்னா அதனால நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மேற்கொண்டு 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 அவளுக்குள்ள அடிக்கடி பிறவி ஏற்பட்டு, ஆனா பிறவி ஏற்பட்டாலும் மூன்றாவது மனுஷன் யாரா வந்து கொண்டு சேர்ந்துவான் முடிஞ்சான், எதிரியின் எதிரி நான் தான் வந்துருவாங்க. இந்த இன்னைக்கு இந்த தீவிரவாத கூட்டில இருக்கு, இன்னைக்கு எத்தனை உலகத்துல இருக்க அத்தனை தீவிரவாத கூட்டிக்கும் அவளுக்குள்ள பிறவி ஏற்பட்டிருந்தாலும் அவ எதிரிகளுக்குள்ள ஏதாவது நிலைங்கன்னா உன்னோட கை கொடுத்துருவான் இல்லையா, இன்னைக்கு மாத்திருமனும். ஆனா ஒரு வாடி ஒரு சண்டை வந்துருச்சுனாலே இவாளுக்குள்ள போட்டி வந்துட்டே இருக்கும். அதாவது இவரா இவர் கேள்வி ஏற்பட்டதா உயர்ந்தா இருக்குன்னு அதுக்கு கிடையாது. அதான் அந்த மாதிரி குதர்க்கங்கள் தான் இவர்கிட்ட இருக்கு. ஆனா அந்த குதர்க்கங்களுக்கெல்லாம் இவாளுக்குலாம் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னா ஜெயிக்க முடியும். இவ எப்படி கேட்கிறா பாருங்க, இப்ப ஜெய்சங்கர் ஒரு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார், என்ன தெரிவிக்கிறான்னா இவர் அவன் அவர் ஆட்சேபித்த ஒரு விஷயம் இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, ஆனா அன்னைக்கு கேட்டுக்க அன்னைக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி, 700 வருஷத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வியே இது கிடையாது. அதாவதுனா சர்வசந்திர சுதந்திரம்னு பேர் கொடுத்துக்காளே இல்லைன்னா என்ன அர்த்தம், பின்னாடி வரப்போறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கா அர்த்தம். சர்வச முக்காலம் அறிந்தவர்களுக்குதான் சர்வசந்திர சுதந்திரம்னு பேர். மூன்று காலம், மூன்று காலம் என்ன, என் பின்காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இந்த இறந்த காலம் நிகழ்காலம் மூன்று காலத்தும் அறிந்தவர்கள் தான் சர்வசந்திர சுதந்திரன் பேர். இதை பராசரம் பெற்றிருக்கும், அதே போல வேதாந்த தேசருக்கும் இந்த பேர் உண்டு. அவர் பின்னாடி வரப்போது இன்னைக்கு இன்னைக்கு இது ஒத்து போகலாம், அன்னைக்கு இது ஒத்து போக போகுது, ஆனா இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி அன்றைக்கே கேட்டுக்கார். ஆசிரியமா திரும்பியா பண்றோம், ரொம்ப ஆசியமா இருக்காரு குதர்க்கங்களுக்கு அன்னைக்கே கேட்டு கேட்கு. எது தெரியுங்கன்னா வைசேஷிக மதம் கணாதரால சொல்லப்பட்டது, வைசேஷிக மதம். அதே போல கணாதரை தோற்கடிக்கிறோம் தத்தாத்திரேயர், வைசேஷிக மதம் இருக்கு, வைசேஷிக நியாயம் சரியா ஒரு நியாயமே இருக்கு சாஸ்திரத்திலேயே. அந்த வைசேஷிக கணாதர் தான், கணாதர் மகரிஷி தான் அதை பிரவர்த்தித்த, அவர் தான் தோட்டி வைத்தார், அவரை தோற்கடித்தவர் தான் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் இல்லையா, அந்த தத்தாத்திரேயர் தான் அவரை தோற்கடித்தார். இவர் பகவானுடைய அவதாரம் தான், தத்தாத்திரேயரும் பகவானுடைய அவதாரம் தான். அந்த பகவானுடைய அவதாரம் தான், ஏன்னா இவருக்கு கர்நாடகம் ரொம்ப பிரசித்தமா உண்டு. நீங்க மேல்கூட போனீங்கன்னா அங்க இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போனா அக்கா தங்கச்சி குளம் இருக்கு, அக்கா தங்கச்சி குளம் தாண்டி போனா தத்தாத்துடைய அவதார ஸ்தலம் அங்க இருக்குன்னு சொல்லிதான், அந்த அவதார ஸ்தலம் அங்க இருக்குன்னு சொல்லி. எதுக்கு சொல்லுவாங்கன்னா கர்நாடக தேசத்துல ரொம்ப பிரசித்தமா தத்தாத்திரையர் எல்லாம் நிறைய பேர் சேவிக்கிறான். ஆனா நாம வந்து உபாசிக்கிறது கிடையாது, நம்முடைய சம்பிரதாயம் தத்தாத்திரேயரையோ அதே போல பரசுராமனையோ ஆத்தவீர அர்ஜுனையோ இதெல்லாம் உபாசிக்கிறது கிடையாது. இதுக்கு உதாரணம் கொடுத்தோம்னா ராமானுஜத்துல ஒரு பாசனம், ஆச்சரியமான பாசனம், 56வது பாசனம், கோக்குள மன்னரை மூவிடுகால் ஒரு கூர் வடிவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன், புவனமெங்கும் வாக்கிய கேட்டு ராமானுஜம் அடைந்தபின் என் வாக்குறையாது என் மனமுனியாது மற்றொன்றையும் பாசுரம். அந்த பாசுரத்திற்கு கோக்குள மன்னரை மூவெழுகால், மூன்று எழுகால், மூன்று எழுதா 21 தலைமுறைகள் சத்திரிய வம்சத்தை இல்லா பண்ணிடன்னு ஒரு பிரதிஜை பண்ணானோ யாரு பண்ணது, பரசுராம் பண்ணானோ. அந்த மூவெழுகால் ஒரு கூர் வடிவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன், அவரை போற்ற அழகிற உபாசிக்கிறது கிடையாது. அதற்காக உபாசனமே கிடையாது. அவதாரங்கள் மூன்று விதமா பிரிக்கப்படுகிறது, முக்கிய அவதாரம், கவுன அவதாரம், ஆவேச அவதாரம். ரெண்டு விதம் இருக்கு,
ஆவேசம் எழுதிய சக்தி ஆவேச அவதாரம், அதே பிறகு தன்னுடைய நிலையை மட்டும் கொண்டு பேசிக்கிறது. இந்த மாதிரி அவதாரம் இருக்கு. அதுல முக்கிய அவதாரங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆவேச அவதாரம் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆவேச அவதாரம் தான் பரசுராம அவதாரம், இன்னொருத்த ஜீவாத்மான் பேரு பிரவேசிக்கிறது, இதுதான் ஆவேச அவதாரம் பேரு. இந்த ஆவேச அவதாரம் பிரதானம் எடுத்துக்கிறது. முக்கிய அவதாரங்கிறது மீனோடு ஆமை கேடல் அதிக குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் முன்னுமிராமனாய். இந்த முன்னுமிராமனாய் என்ற சப்தம் தான் பரசுராம அவதாரம். மீனோடு ஆமை கேடல் அரி குரலாய் குரலான வாமனாய் முன்னுமி ராமனாய். முன்னுமி ராமனாய் என்றது பரசுராமன் தானாய், தானாய் ராமாவதாரம். பின்னுமி ராமனாய், பின்னுமி ராமனாய் இது பலராம அவதாரம். இந்த ரெண்டு அவதாரம் எடுக்கிறது கிடையாது. இதுல பாருங்க முன்னுமி ராமனாய் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சரியமான வியாக்கியானம் தெரிவாச்சங்கள பெரிய தெரிவிக்க தெரிவிக்கிறார். மீனோடு ஆமை கேடல் அரி குரலாய் முன்னிவி ராமனாய், முன்னாள் இல்லையா முன்னிவி ராமனாய் தானாய் பின்னிவி ராமனாய். பின்னிவி ராமன் தானாயன்றதா இல்லையா, அதான் ராமாவதாரம் சாட்சாத் அவதாரம். இது ரெண்டுத்தையும் பிரிச்சு எப்படி என்ன பிரிச்சு இருந்தா தெரியுது பாருங்க. முன்னிவி ராமனா பின்னிவி ராமனா அப்ப தானோடு சேரலன்னு அர்த்தம். தானோடு பார்த்தது முக்கிய அவதாரம் இல்ல அர்த்தம். மத்ததுக்கெல்லாம் இந்த 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 அப்ஜெக்ட் கொடுத்துக்கா கொடுக்கல பாருங்க. மீனோடு ஆமை கேடல் அதிக குரலாய் அப்படின்றதுக்கெல்லாம் கொடுக்கல. தானாய் தாமோதரனா கத்தியமானம், தாமோதர கண்ணன் அவதாரம், கத்தியமானம் கல்வி அவதாரம், இதெல்லாம் சாட்சாத் அவதாரம். ஆனா இந்த ரெண்டு அவதாரத்தையும் எடுத்துக்கல. அதே போல அதெல்லாம் எங்க தெரியும், கோகுல மன்னரை மூவிழுகால் ஒரு கூர் மழுவால் கோக்கியதவனை போற்றமணி என்ன தத்தாத்திரைய அவரு நம்ம செவிக்க தெரியாது. ஏன்னா ஆனா தத்தாத்திரையும் பாகவத மகாபுரணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் நிலப்பட்டிருக்கு. அவருடைய சரித்திரம் பூர்ணமா தெரிவிக்கிறது திருமணி. இப்ப நையாயிக வைஷேகி மதத்தை நையாயிக மதம் தான் பௌத்த மாதிரி சொன்னது பார்த்தோம். பௌத்த மகரிஷி இல்லையா, அதாவது வைசேஷி மந்திரம் வைசேஷி மந்திரம். அப்ப அந்த நியாயசாஸ்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌத மகரிஷி நியாயசாஸ்திரம் சொல்லியிருக்கார். அந்த நியாயசாஸ்திரத்துல 14 வித்யாசாஸ்திரங்களுக்கு ஒன்றுதான் நியாயசாஸ்திரம். 14 வித்யாசாஸ்திரம் பூர்ணமா நம்ம எடுத்துருக்கோம். 14 வித்யாசாஸ்திரம் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது 4 வேதங்கள், இது ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அது என்ன வேதாரம் வேதம், இது 4 ஆயிடுத்து. அதுக்கு 6 அங்கங்கள் சிக்ஷா, இது மேல வரப்போகுது. சிக்ஷான வியாக்கரணம் என்னன்னா அசாத்தோ பிரம்ம ஜிஜ்யாசாம் இல்லையா, அந்த முதல் சூத்திரம் இதெல்லாம் பூர்ணமா. ஏன்னா பூர்வபாகத்தை முடிச்சுண்டுதான் உத்தரபாகத்துக்கு வரணும்னு சுவாமியுடைய எம்பெருமானோடைய நிலை. ஆனா அத்வைத்துடைய பட்சம் பூர்வபாகத்துக்கு போக வேண்டாம், கர்மகர்மம் வேண்டாம், நேர பிரம்மகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னா கூடாது. கர்மகாண்டம் போய்தான் வரணும்டா. அப்ப கர்மகாண்டம் என்ன சொன்னமோனோ, அப்ப கர்மகாண்டத்தை வச்சிருக்கேன். சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோஷிதம் கல்பம், இந்த 6 அங்கங்கள் இருக்கு. அப்ப 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 10 ஆயிடுச்சு. இந்த 10க்கு மேலே இன்னொரு 4 இருக்கு. என்னன்னா புராணங்கள், அடுத்து தர்மசாஸ்திரம், அடுத்து நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். இந்த 14 அங்க 10, அதாவது 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களோட 6 அங்கங்கள் 10, அதற்கு மேல புராணங்கள், தர்மசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், இது இத்தனையும் சேர்த்து 4 ஆக மொத்தம் 14 வித்யாஸ்தானங்கள். இங்குதான் தேசிக விசாரிக்கார். 14 வித்யாஸ்தானங்களிலே நியாய மதத்தை ஒத்துக்கொண்டு, இப்ப நியாயசாஸ்திரங்களே தீர்க்க இல்லையா, அந்த நியாயசாஸ்திர பிரவர்த்தகர் யாரு, கௌதம ரிஷி. அந்த நியாயசாஸ்திரத்தை ஒத்துண்டு இப்ப அவர் மதத்தை சொல்றையே இது நியாயமான்னு கேட்கிறான். இந்த பொருள் புரியுதா, பாருங்க சரியில்லையே. அப்ப நீ என்ன பண்ணா, அப்ப அந்த நியாயசாஸ்திரத்தை நீ சொல்றதுன்னா அப்ப ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அதையும் தரணும். மேற்கொண்டு என்ன பண்ணணும், 6 அங்கங்களையும் தரணும், புராணம் இதுக்காகவும் தரணும், சொல்லணும், தர்மசாஸ்திரத்தையும் தரணும், பீமாசையும் தரணும். அதெல்லாம் விட்டு நீ தள்ளி இது என்னவா முடியும், அப்ப அது கண்டிக்கிறது. அப்ப எப்படி முடியும், இப்ப வித்யாஸ்தானமே இல்லாத போயிடுமே. வித்யாசம் 14 இது ஒண்ணுதுன்னு, 14 ஒன்றா இருக்க செய்து அந்த 14 ஒருத்தர் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல 15 பேர் அங்கங்கள், 15 பேர் அங்கங்களா இருக்கச்சே, அதுல ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டு வச்சுக்கேன், அப்ப எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஆயிடும், முடியவே முடியாது இல்லையா. அதான் தரும். அப்ப ரிக்வேதஸ்தானம் அதை கண்டிக்க தகுதியாடுமே. எத்தனை நியாயசாஸ்திரம் கண்டிக்கிறையோ அதையும் கண்டிக்கிற மாதிரி ஆயிடும். இதோடு சேர்ந்தது தான் நியாயசாஸ்திரம். அப்ப இந்த 14 கொண்டுதான் தர்ம எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீ தர்மசாஸ்திரத்தை கத்துக்கணும்னாலே, நியாயசாஸ்திரத்தை கத்துக்கணும்னாலே இந்த 14 வித்யாஸ்தானங்களை கத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கச்ச இப்ப நியாயசாஸ்திரம் பண்ணுவார் யாரு, கௌதம மகரிஷி. அப்படின்னா எப்படி நீ விரோதமாக கொள்வது அப்படின்னு கேள்வி கொண்டு ரொம்ப அழகான மாதிரி சொல்றேன்.
எப்படி விரோதமா படுறது? ஞான மதத்தை வைசேஷிகனை போல மொத்தமா தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வைசேஷிகன் யாரு? கனாதர். நியாயசாஸ்திரத்தை பண்ணவது யாரு? பௌத்த மகரிஷி. அவதான் அக்ஷபாதர்னு பேரு, கால் கண்டர்னு சொன்னேன். அக்ஷபாதர், பௌத்த மகரிஷி, கால் கண்டர், மூணுமே ஒரே பேர் தான். மூணுமே ஒருத்தரதான் சொல்லிருக்கு. கனாதர் தான் வைசேஷிக மதம். வைசேஷிக மதத்தை பிரவர்த்தனம் பண்ணவர் கனாதர். இவர் கனாத மகரிஷி. இவர் பௌத்த மகரிஷின்றது யாரு? நியாயசாஸ்திரத்தை பண்ணவர். அது மட்டும் இல்ல, அந்த நியாயசாஸ்திரத்துக்கு பண்ணினால மொத்தமா அந்த வைசேஷிக மதத்தை தள்ளுமா போல நியாய மதத்தை மொத்தமா தள்ளுன்ற அவசியம் இல்லைன்ட்டார். வைசேஷிக மதத்தை தள்ளுமா போல, ஆனா இந்த ரெண்டு மதத்தையும் சேர்ந்து எடுத்திருக்கார். ரெண்டு மதம் சேர்ந்து வைக்கிறச்சு, இப்ப ரெண்டு மதத்தையும் சேர்த்து தானே கொடுத்தார், தள்ளிட்டு இருக்கார். அப்படி இருக்கச்சு, நீங்க இப்ப என்ன சொல்ற? வைசேஷ மதத்தை தள்ளுமா போல நியாய மதத்தையும் தள்ள வேண்டாம் சொல்றாரு. அப்படின்னா இவ ஏன் ரெண்டு விதத்தையும் சேர்ந்து எடுத்துக்கானா? பரமாணுக்கள் தான் ஜெகத்காரன் விஷயத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர், ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில இருக்கா. எது ஜெகத்காரன்? பிரம்மம் ஜெகத்காரன் இல்லைன்றான். ஏன்னா உபாதான காரணம் ஜபம் இல்ல. உபாதான காரணம் எது? பரமாணுக்கள் தான் உபாதான காரணம். வைசேஷம் அதான் சொல்லிட்டு இருக்கான். நியாய பிரவர்த்தகரா கௌதம ரிஷி அதான் சொல்லிட்டு இருக்க. அதனால ரெண்டு பேரும் தள்ளலாம் சொன்னார தவிர, ஆனா இங்க வைசேஷம் தருமா போல தள்ள வேண்டாம். இதை சில இதெல்லாம் ஒரு பார்த்து எடுத்துக்கலாம். இதுக்குன்னா சில நண்பர்கள் நம்ம இருப்பா. அது அப்படியே நண்பர்கள் எல்லாமே இன்னொரு நண்பனுக்கு அப்படியே இவர் சமத்து அப்படியே பூர்த்தி அப்படியே அதே ஒத்துக்க போறாருன்னா ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்க மாட்டா இல்லையா? என்ன பண்ணுவா? அஞ்சு இருக்குன்னா அஞ்சுக்கு ரெண்டு பரவாயில்ல, பழுது இல்லை அப்படின்னு சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி இவர் சாஸ்திரத்தை ஒத்துண்டு ஓரளவுக்கு நிலையா இருக்கா இல்லையா? நியாயத்தை பிரவர்த்தகரா இருக்கா இல்லையா? பிரவர்த்தகா இருக்கிறபடியாலே அவரை எல்லாத்தையும் உயர்த்த சொல்லிட்டு போல. அதே போலதான் நாம் உயர்த்தியா இருக்கணும்ன்றதுக்கா எல்லா பெருமான ஏற்றி. ஏன்னா உயர்த்தியா உயர்த்தியா இருக்குன்னு பூர்ணா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா குணத்துக்கும் நண்பன் நல்லவனா இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் மாறி போயிட்டு தானே, உடனே அந்த நண்பன் நண்பனை விட்டுருவோமா? அந்த நண்பனிடத்துல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எது தேவையில்லையோ அதை விட்டுருணும். ஏன் எத்தனையோ நண்பர்கள்டா, சில நண்பர்கள்லாம் சில விஷயத்துக்கு அவசியம் போவான், சில நண்பர்கள் சில விஷயத்தை அழிச்சு போறான். ஏன் அவன் அவசியம் போடுவேன்னா அவன் இதுக்கு வேண்டாம். இப்ப இவன் ஐஷன் போற கண்டிப்பா இதுக்கு வரலாம். அது இன்னொரு விஷயத்துக்கு இவன் ஐஷன் போற அவன் ஐஷன் போக மாட்டான். என்ன காரணம்? நாமே பிரத்யட்சமா லௌகிக திட்டத்தை பாக்குறோமோ அதே நிலைதான் இங்கே. அது தெரியலாம். அப்ப அதே போல நாம உயர்த்தியா இருக்கிறதுக்காக பெருமாளை தவிர மற்ற எந்த இடத்துலயும் உயர்த்தியே கிடையாது. ஆழ்வாராத்திர உயர்த்திருக்க தவிர வேற எதுவுமே உயர்த்தி கிடையாது. உயர்த்தா சொல்றேன், பாஷமே கேட்டுருக்கும், கேட்டுருக்கே கேட்டுக்கொண்டு காலம் எல்லாம் பூர்ணமா இருக்கிற ரொம்ப உயர்த்தியா சொல்றா, மத்த எதுவும் கிடையாது. அப்படிதான் கிடையவே கிடையாது. ஏன்னா உயர்த்தி என்பது பகவான் இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. பூர்வாச்சாரத்துல இருக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆழ்வாராச்சாரத்துல இருக்கு ஒரு குறையும் கிடையாது. மத்த வாழ்க்கையில அந்த உயர்த்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னா சேர்க்க முடியாது. அதே போலதான் இந்த கௌதம மகரிஷி. இப்ப நம்ம கோஷம்னா ஒரு விதத்துல நம்ம கோஷம் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம தான் பரமானுக்கள் பிரதானம் சொல்லிட்டு இருக்கோம். நூலால பண்ணப்பட்டுதான் சொல்லிட்டு இருக்கோம். பார்சாய் பண்ணாலும் சொல்றோமா இல்லையே? இல்லையே சார், இனிமே நாளைந்து சொல்லுவோம். நான் நிஜமா சொல்ல மாட்டேன், நாளைந்து சொல்லுவாங்கண்ணா, நிச்சயமா பண்ண மாட்டேன். நீங்க வந்துட்டு பாதுகாப்பு பிரம்மோஸ்வரம் சுவாமி போய் சேவிக்க வரேன்னா எப்படி வந்திருந்தேன்? அதுல வந்தேன், வண்டியில வந்தேன், இதுல வந்தேன். அவர் தான் கொண்டு வந்தாரு ஜெயிச்சா விசாரி இல்லையே? அது ஞாபகம் வரமாட்டேன். அந்த மாதிரி அது மாதிரி அதான் சொல்லிட்டு பழகலன்னு அர்த்தம். அது முதல்ல இருந்தே இல்லைன்னு அர்த்தம். முதல்ல இருந்தே நம்ம நெய்யாருக்கு விசேஷனாவே இருந்துருக்கோம்னு அர்த்தம். நீ குறை ஒன்றும் இல்லாதவன் நீ அறிவு ஒன்றும் இல்லாதான், நாங்கள் குறை ஒன்றும் இல்லையே. ஏதாவது இருந்ததுதான் அறிவு பரிபூர்ணமா இருக்கு, குறையும் இல்லை. இங்கு குறை பூர்த்தியா இருக்கு, அறிவு இல்லை. அதனா அதுல கௌதமரை விதிவிலக்கு இல்லைன்னு பேசுகிறேன். விதிவிலக்கு ஏன்னா எத்தனை எத்தனைதான் பண்ணாலும் ஏன் கபிலரே வந்தார ஒத்துண்டமா? கௌதமரை ஒரு ஜீவாத்மா, கபிலர் ஒரு பரமாத்மா தானே, புத்த அவதாரம் பரமாத்மா தானே. இல்ல பரமாத்மா தான் சொல்லிட்டு இருக்கா, வேண்டாம் வேதம் வேண்டாம் சொன்னா இல்லையா? நாங்க ஒத்துக்கிறோம், ஒத்துக்க வேண்டியதுனே இல்லையே. அப்ப குறை இருக்கு இல்லையா? அதான் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் விதிவிலக்கு மனதான் அதெல்லாம் மனு பகவான். இதுக்கு எப்படி தெரிவிக்கிறனா, மனு பகவான் எதெல்லாம் தெரிவிக்கிறாரோ
அதற்கு எதிர்த்தட்டாக யாரெல்லாம் சொல்றாளோ அவால் தான் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தீர்மானம். இந்த வைத்திக மதத்தை இது எல்லாருமே ஒத்துட்டுதா, விஜயட்டார் வைத்தி மட்டும் இல்ல, யாரெல்லாம் வைதிக மதத்தை பிரவர்த்தனம் பண்ணாரோ, இது அத்வைதி ஆகட்டும், விஜயட்டார் வைத்தி ஆகட்டும், துவைத்தி ஆகட்டும், இவ அத்தனை பேரும் ஒத்துட்டதுதான். அது மனு மனுஸ்மதிக்கு யார் விரோதமாக யார் பேசினாலும் சரி, மனுஸ்மதிக்கு யார் விரோதமாக பேசினாலும் அவருடைய வார்த்தையாகட்டும் அவர்களையும் தள்ளிவிடும். அவர்கள் பூர்ணமா தள்ள வேண்டாம், ஒரு சில வார்த்தை தர்மசாஸ்திரத்துக்கு ஒத்து போறாமா இருக்கும் அதை எடுத்துங்கோ. ஆனா தர்மசாஸ்திரத்துக்கு ஒத்து போகா, ஏன் இந்த கபிலஸ்மிருதியே, கபிலஸ்மிருதியே சில இடத்துல எம்பெருமான கையாண்டிருக்கார், கபிலஸ்மிருதியே சில சில வாதத்துக்கு இவர் கையாண்டிருக்காரு. ஏமா கபிலர்கள் எதிர்க்கிறார், கபிலர் கபிலோட அவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கார், கபிலஸ்மிருதியை வேண்டாம் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா அது மனுஸ்மிருதிக்கு ஒத்து போறாமா இருக்கிறதெல்லாம் எடுத்துருக்காரு. எதெல்லாம் மனுஸ்மிருதிக்கு ஒத்து போகாம இல்லையோ அதெல்லாம் தள்ளிடும். அதே போல எதெல்லாம் மனுஸ்மிருதிக்கு ஒத்து போறதுக்கோ அது ஒத்துக்கலாம், அது அத்தனையும் குற்றம் கலந்து கை கொள்ளுங்கள். இப்படிதான் கௌதம மதத்தை நாம் கொள்ள வேணும். இத பரமத மந்தத்துல ஆரம்பத்துல தெரிவிக்கிறார் சுவாமி. இதுக்குன்னு இந்த நியாய விஸ்தரத்துக்குன்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு தேசிகன் பரமத பந்தம். ஆனா நிச்சயம் சட்டுன்னு புரியாது, நம்ம ஓரளவுக்கு இதை கேட்டுட்டு அங்க போனோம்னு வச்சுக்கேன் சொல்ல புரியுங்க, சட்டுன்னு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குன்னு இதுக்கு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு தேசிகன். வைசேசி மத கண்டத்துக்குன்னு பெரிய 15வது அத்தியாயத்துல அதிகார அதிகாரத்துல ஒரு பெரிய பண்ணி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் 16வது அதிகாரத்துல நியாயசாஸ்திரத்துக்கு தனியா எடுத்தார். இந்த நியாயசாஸ்திரம் தனியா எடுத்திருக்காரு இல்லையா, இப்ப வைசேஷிகன் தனியா எடுத்திருக்கார், அதே போல நியாயசாஸ்திரமான இந்த இருக்கக்கூடிய இந்த நியாய மதத்துக்கும் தனியா எடுத்திருக்காரு. ஆனா இந்த வைசேஷிகன் முதல்ல எடுத்துட்டு 15வது அதிகாரத்தை முதல்ல எடுத்துட்டு பரமத மந்தத்துல, நான் இதுல சீபாஷன் சொல்லல, இப்ப நம்ம பரமத மந்தத்துல இருக்கோம், ஜெய்சிகன் எடுத்து வச்சுல நியாயசாஸ்திரத்தை ஏதாவது முதல்ல வைசேஷிகரை தனியா எடுத்துட்டு வைசேஷிகன் நல்லா பேசி முடிச்சுட்டு அடுத்து நியாயசாஸ்திரத்தை எடுக்கிறார். நியாயசாஸ்திரம் என்னது, கௌதம மகரிஷி பண்ண இந்த நியாயசாஸ்திரம், இந்த நியாயசாஸ்திரம், இந்த நியாயசாஸ்திரத்தை எடுத்துக்கிறோம். அவருக்கு இந்த வைசேஷிக மதத்துல என்னென்னலாம் ஆரம்பத்துல இருந்து இவருடைய மதம் என்ன ஏது என்ன எல்லாத்தையும் சொல்லி அதை கண்டிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கண்டிக்கல, கண்டிக்காம நேரம் என்ன பண்ணார்னா அவனை போலதானே பரமான ஜெகத்காரன் இவனும் சொல்லிட்டு இருக்கான். அதான் என்ன பண்ணாரா, அதெல்லாம் கட்டிக்காம இவன் ஏன் இவனுடைய சூத்திரங்கள் ஏன் எம்பெருமான எடுத்திருந்தார், அவன் எடுக்கலையே இவனை ஏன் இதை மட்டும் சொல்லிட்டு பிடிச்சிட்டாருனா அதுல இருந்தே முடிச்சிட்டாரு. அவனுக்கு சொன்னது இவனுக்கு ஒக்குன்னு பரமான ஜெகத்காரன் இல்லைன்றது அவனுக்கு சொன்னது இவனே வச்சுக்கோட்டாரு, திருப்பி அவன் ரிப்பீட் பண்ணவே இல்ல. ஆனா இதை விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இல்ல ஆசீர்வாதம் இருக்காரு, நமக்கு எது தேவையோ அதை சொல்லிட்டு இருக்காரு சொல்றது இருக்கோ. அதாவது இவனும் அவனுக்கும் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசம் இல்லைன்னா 16 அத்தியாயத்தை தொடங்கி கௌதம நியாயசாஸ்திரத்தை 14 வித்யாஸ்தானங்கள் ஒண்ணுதான், ஆனா அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய வறுமைன்றது இந்த ஆட்சேபத்திற்காக சமாதானம் சொல்ற. என்ன சொல்றன்னா அந்த அதிகாரத்தை தலை விட்டு முடிச்சிட்ட, அவனுடைய மதம் என்னன்னு அந்த வைசேஷன் மதம் என்னன்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி இவனுடைய மதம் என்னன்னு சொல்லாம. ஆனா இந்த நியாயசாஸ்திரத்தை ஏன் இவர் கண்டிக்கிறான்றதுக்கு மட்டும் கல்வி விட்டு முடிச்சிட்டார் சுவாமி. அவன் மதத்தை கண்டிச்சு கண்டிக்க வேண்டாமா, அந்த கண்டிப்பு தான் உனக்கு திருப்பி சொல்ல வேண்டாம். அவனும் பரமான ஜெகத்காரன் தான் சொல்லியிருக்கான், இவனும் பரமான ஜெகத்காரன், ஆனா இவன் சாஸ்திரத்தை கையாண்டபடியால அதுக்கு மட்டும் நான் ஆட்சேபம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டார். ஆக பரமான ஜெகத்காரன் சொல்லும் விதத்துல ரெண்டு பேரும் ஒரே பற்றா போயிருக்கிறார், அதனால கண்டிக்க வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்பட்டது. மற்றொன்று கௌதம பிரணீத சூத்திரங்கள் ரொம்ப முக்கியம், நியாயசாஸ்திரத்துல ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்ல, நம்முடைய விஜயத்தாதி சம்பிரதாயத்திலே இந்த நியாயசாஸ்திரத்துடைய கோட்பாடுகள் நிறைய இருக்கு. இது நியாயமே இல்லை, அவர் விஷயத்தான் எடுத்து வச்சுண்டு அவர் வேண்டாம். ஒருத்தர் நிறைய பணம் எல்லாம் வாங்கி நிறைய வாங்கி எல்லாம் வாங்கி கொடுத்தார், கொடுத்து வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார், எல்லாம் கொடுத்து அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கார். ஏதோ சில சில தவறுலாம் பண்ணியிருக்கார், அவர் கொடுத்தது மட்டும் வாங்கி வச்சுட்டு அவர் வேண்டாம் சொன்னார். அப்ப என்ன பண்ணணும், அவர் கொடுத்தது வேண்டாம் திரும்பி கொடுத்துக்க வேணுமா பண்ணணுமா வேண்டாம், அது மட்டும் வேண்டும்னா சாஸ்திர சம்மதமா இருந்தாலும் எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளணும். சாஸ்திர சம்மதமா இருக்கணும், சாஸ்திர சம்மதமா இருந்தா நிச்சயமா எடுத்துக்கலாம், சாஸ்திர சம்மதம் இல்லையா தொடவே படாது, தொடவே கிடாது. சாஸ்திர சம்மதமா இருந்தா நிச்சயமா தொடலாம். பிரியத்துக்காக சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், சம்பிரதாயத்தை சம்பிரதாய விஷயமாவும் சொல்றேன். வாசல்ல பெருமாள் ஆயிட்டார், பெருமாள் ஆயிட்டார், பெருமாள் ஆயிருந்ததுக்கு அப்புறம் இங்க ஆச்சாரம் கையை பண்ணிட்டு ஆச்சாரம் உள்ள ஏழுட்டார். எந்த ஆச்சாரம், நேரே ஆச்சாரம் சமாஷணம் பண்ண ஆச்சாரம், பெரிய ஆச்சாரம் உள்ள ஏழுட்டா, அவர் கைகரை பண்ணிட்டு இருக்கேன். வாசல்ல பெருமாள் ஆயிட்டார், பெருமாள் ஆயிட்டார், ஆச்சாரம் கைகரை பண்ணிட்டு இருக்காச்சு, பெருமாளை போய் சேவிக்கிறோமா, இங்க வந்து ஆச்சாரம் கைகரை பண்ண, பெருமாளை போய் சேவிக்கிறோம்னு சாஸ்திரம் சொல்றது. அதே நேரத்தில் ஆச்சார கைகரை வந்துட்டுன்னா என்ன பண்ணலாம்,
ஆச்சாரியன் தான் பிரதானம், பெருமாள் கிடையாது. இப்ப இந்த இடத்துல எதை தள்ளியிருக்கா பெருமாள் கேக்குது சுவாமி, அவரால் தான் இவர் கிடைச்சிருக்காரு. நியாயம் பாருங்க, ஆச்சாரனை கொடுத்தது யாரு தெரியுமா? பெருமாள் தான். இப்ப அவரை வேண்டாம் சொல்றீங்க சுவாமி, நியாயமா? அதே நிலைதான் இங்கேயும், அதே நிலைதான் இங்க. அப்புறம் அவரை வேண்டாம்னு சொல்லி இப்ப என்ன பண்ணணும், மதுரை கவிதை பிடிச்சுக்கணும், நேரம் சீவகன் ஒண்ணு அழு நீ பண்ண தப்பு. நம்பாழ்வார காட்டி கொடுத்தது யாரு? மதுரை கவியாழ இருக்கு அந்த புரிந்த நில பிரான் தான், ஆதி பிரான் தான் நம்பாழ்வார காட்டி கொடுத்தாரு, அதுல சந்தேகமே இல்லை. அது அவரை ஒத்துக்கிறாரு, இவரை எல்லாரும் ஒத்துட்டு இருக்காரு. அவரே வேண்டாம் மூடிட்டு போறாரு, உள்ள போறச்சு மூடிட்டு பாரு, நேரம் ஒரு நீ ரெண்டமா பண்ணலாம். நீ எப்படி நீ இருக்கு தெய்வமத்தரியன் குருகூர் நம்பி பாவி என்னமா நீ பண்ணலாம்? அவரையும் வச்சுக்கிறேன், இவரையும் வச்சுக்கிட்டு சொல்லாமனோ, இவர் தான் எனக்கு அவர் வேண்டாம் பார்த்து தொலைச்சிட்டு வேற சொல்றாரு. தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்டன்னா பார்த்து தொலைக்க வேண்டி இருக்கேன்னு ஏன் பார்த்தேன்னு கேட்டோம். என்ன பண்றது, நான் பார்க்கலன்னு எங்க நம்பாழ்வார் கோச்சுக்கிறாரு, அவர் முகம் குளிஞ்சு போறது, அவர் முகம் திரும்ப கொண்டு இருந்தா சேவை ஆகணுமானோ, அவர் அவர் தெரிவிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சந்தோஷம் பண்றதுக்காக பார்த்து தொலைச்சேன்னு. இது நியாயமா? அது அதே நிலைதான். அப்ப நமக்கு சாஸ்திர சம்மதமா இருக்கணும், சாஸ்திர சம்மதமா இருந்தா எது வேணாலும் வச்சுக்கணும், எந்த நிலையிலும். அதனால்தான் யார் ஒரு வாசல்ல போறவன் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா அது நல்வார்த்தையே எடுத்துக்கலாம், அதுக்குன்னு அவளை ஆப்பில் கூட்டு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? சொல்றது புரியல, பண்ண முடியாது. எது வரைக்கும் எடுத்துக்கணும் அது வரைக்கும் தான் எடுத்துக்கணும். சார் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக அதோடு மட்டுமல்லாமல் யாக்கியவர்க்க ஸ்மிருதி மனுஸ்மிருதி இதை எழுதுவது போல இந்த கௌதம ஸ்மிருதினு ஒண்ணு, யாக்கியவர்க்க ஸ்மிருதி புரிசு, அது பாரு மனுஸ்மிருதி எவ்வளவு பெரியது. மனு மனு என்ன சொல்றாரோ அதுக்கு எதிர்த்தட்டா யார் பேசினாலும் அதை எடுத்தே கொள்ளாதது சாத்தமே சொல்லிக்கும். மண்ணு என்ன சொல்லிருக்கோ அது வேதம் வச்சுக்கோ, மண்ணு என்ன சொல்லிருக்கோ அதுதான் பிரதானம் சொல்லிக்கோ. அந்த மனுஸ்மிருதியோட இந்த கௌதம ஸ்மிருதியை சேர்க்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும், எவ்வளவு. அதனாலதான் தனியா எடுத்து வேதாந்த தேசியம் அது கண்டு எப்படி இதை கையாள பாருங்க. அதுக்கு தெரிஞ்சு தானே, அப்ப கௌதம பிரதி சூத்திரங்கள் ரொம்ப முக்கியம். நியாயசேஸ்திரத்தை கொடுத்தான் ராமானுஜர் பற்பட இடங்கள் தன் மதத்தை ஸ்தாபிக்கிறாரு, கண்டனம் பண்றாளே, சில சில மதங்களை கண்டனம் பண்றாளே, நிறைய பேர் வாதம் பண்ணி ஜெயிக்கிறாரியா. அது சில இடத்துல நியாயசூத்திரத்தை கொண்டுதான் அவர் ஜெயிக்கிறார். எதை கொண்டு ஜெயிக்கிறாரோ அவரையே கண்டிக்கிறார். இது போல எதனால இந்த ஆச்சாரம் கிடைச்சதோ அந்த ஆச்சாரியை பார்க்காம இருக்க முடியும். எதனால கிடைச்சது அவர் தான் கொடுக்கிறாரு, ஆச்சாரம் கொடுத்ததே பகவான் தான், அவரே வேண்டாம்னா என்ன பிற நியாயமே இல்லைன்னா சாஸ்திர சம்மதம் அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப சாஜா அதோடு மட்டுமல் யாக்கியவர்க்கஸ்மிருதி மனுஸ்மிருதி இது எழுதுவது போல ரொம்ப பெரியவர் ஒருத்தர் தான் கௌதமர். இப்ப நான் ஒத்துக்கொள்ள ரிஷியில் ஒருத்தர் தான் கௌதம பிரணீதமான நியாயசூத்திரத்துக்கு வியாக்கியானமும் உண்டு. இவ்வளவு பெருமை இருக்கு அதுக்கு, வியாக்கியானம் இருக்கு நியாயசூத்திரம் இருக்கு, சாமானிய விஷயம் இல்லை. யாக்கியவர்க்கஸ்மிருதி போல மனுஸ்மிருதிக்கு போல இதுக்கு வியாக்கியானம் உண்டு. அப்ப வியாக்கியானம் உண்டுன்னா உயர்ந்ததுதான சுவாமி. ஏன்னா அது எது இதெல்லாம் இதோட சேர்றதோ அது மட்டும் எடுத்துக்கோ, எதெல்லாம் மனுஸ்மிருதிக்கு விதண்டாவாதமாக இருக்கோ அதெல்லாம் தன்னண்டாரு. ஆனா அப்படி இருக்கச்சே அவர் சாமானியர் அல்லர், அவரே அக்ஷபாதர், அவரே அக்ஷபாதர் கால் கண்ணர். அக்ஷபாதர் எங்கெங்கெல்லாம் தவறு உண்டோ அந்த குற்றங்களை கலைந்து நற்றமாக சொல்ல வேண்டும் என்றுதான் பரமத மந்திரங்கள் ஜெயிக்க சாதிக்கணும். இப்ப எங்கெல்லாம் குற்றம் இருக்கோ அந்த வேதத்துக்கு மனுஸ்மிருதிக்கு எது தட்டா இருக்கோ அதெல்லாம் தருகி, அதெல்லாம் தருகி. ஏன் புராணத்திலேயே நம்ம அப்படிதான் பண்றோம், புராணத்திலேயே நம்ம அப்படிதான் பண்றோம். புராணம் பூர்த்தியா எடுத்துக்கிறது இல்ல, சாத்விக புராணம் ராஜச புராணம் தாமச புராணம் இருக்கலையா, இந்த மூன்று புராணம் சாத்விகத்தை பொருத்தமா எடுத்துக்கணும். சாத்விகமான வடியால தாமசும் ராஜமும் பொருத்தமா எடுத்துக்கல, அப்ப தள்ளிடலாமண்ணா தள்ள முடியாது. தள்ள எதெல்லாம் மனுஸ்மிருதிக்கும் வேதத்துக்கும் ஒத்து போறதோ அதை மட்டும் எடுத்துக்கோ, எதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து போகலையோ அதெல்லாம் தள்ளி. இது வைதிக மதத்துக்கு அத்தனை பேர் ஒத்துப்படுது, விஜிட்டாதி வைத்து மட்டும்தான் பண்ருக்கு, அத்வைத இது கிடையாது, வைத்தியத்து கிடையாது கிடையாது. யாரெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொண்டிருக்காளோ அவள் அத்தனை பேர் இந்த சம்பந்தம் வேதத்தை ஒத்துக்கொண்டு அவள் மதம் ஸ்தாபிக்கிறாள் இல்லையா. இதுல அதனாலதான் அவள் அத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்றது. மதம் வைஷ்ணவ மதம் தான், சித்தாந்தம் தான் மாறி இருக்கு அடிக்கடி அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். மதம் மாத்வரோ சங்கரரோ ராமானுஜரோ மூன்று பேரோட மதம் ஒரே மதம் தான். தினசம் புதுசா ஒண்ணு இருக்குன்னா மூணு பேர் வைஷ்ணவர்கள் தான். ஏன்னா விஷ்ணுவை தவிர மற்றொரு பரதேவதாவை மூணு பேரும் கிடையாது, மூணு பேருமே கிடையாது கிடையாது. ஆனா சித்தாந்தம் என்ன, அது அத்வைத்தம், இது விஜிட்ட அத்வைத்தம், அது துவைத்தம். மதத்தின் கொள்கையில தான் மாறுபடுகிறது, தெய்வத்தவை மாற்றவே இல்லை. ஸ்ரீமன்னாராயண் தான் பரதேவதே விட வேற யாரும் கிடையாது, எல்லளவும் சந்தேகமே கிடையாது சொன்ன வந்தேன்னா. அப்ப பரம அதனாலதான் இந்த ரெண்டு பேருக்கு கொஞ்சம் வாசி உண்டு. ரெண்டு பேருக்கு நைய்யாயிக வைசேஷிகளுக்கு வாசி உண்டு, என்ன வாசி உண்டு,
இவர் நியாய மதத்தை ஸ்தாபித்தபடியாலே இவர் கொஞ்சம் உயர்த்தி எதுக்கு கௌதம குருஜி உயர்த்தி உயர்த்தி வாசினி ஆனா ஆனா வாசி உண்டுன்றதுக்கு அவளை கழிக்கும் போது ரெண்டு பேரும் சேர்த்தாம கழிச்சிடும் சரி வாசி உண்டே சுவாமி வாசி உண்டே அப்படின்னா இப்ப இப்ப நம்ம ஒரு வீடு சொன்னோம் இல்லையா என்ன சொன்னோம் எதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து போறதோ எதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து போகலையோ வேதத்துக்கு ஒத்து போறதை நம்ம எடுத்துக்கிறோம் வேதத்துக்கு ஒத்து போகாத நம்ம எடுத்துக்கிறோம் தள்ளிடலாம் இல்லையா அப்ப ஒண்ணு பண்ணலாம் சுவாமி எதெல்லாம் வேத அந்த அந்த மதத்தை நியாய மதத்தை நான் எடுத்துங்கிறேன் வைசேஷன் மதத்தை நான் தள்ளிவிடுறேன் உங்களுக்கு கிளியரமா சொல்றேன் ஜெய்சிங் பண்ண விஷயத்தை வைசேஷிக் மதத்தை தள்ளி வேண்டாம் சொல்லிட்டேன் அதை வந்து வேறுபட்டுட்டேன் ஆனா பரமானத்தை தான் ஜெகத்தான் என்ற விஷயம் ரெண்டு பேரும் ஒண்ணு அதுல மாற்றமே இல்லை ஆனா நியாய மதத்துக்கும் அவ மதத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இந்த இடத்துக்கு வேறுபாடு இல்லையா அடிக்கடி சண்டை வரவே சொல்லியிருக்கேன் இல்லையா வைசேஷிக் மதத்தை பூர்த்தியா தள்ளிடலாம் நீங்க தானே நியாய மதத்துல கொஞ்சம் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நான் எடுத்துட்டு எதெல்லாம் சாஸ்திர சம்பந்தம் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எதெல்லாம் சாஸ்திர சம்பந்தம் இல்லையோ அதெல்லாம் தள்ளிடுறேன் அப்படின்னு பண்ணா என்னன்னு நம்ம கேள்வி கேட்டோம் தேசிக்கணும் அவர் சொன்னார் வாஸ்துவம் தான் நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு எது சாஸ்திர சம்பந்தம் உனக்கு எப்படி தெரியும் கேட்டேன் எது சாஸ்திர சம்பந்தம் உனக்கு எப்படி தெரியும் இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் வேட்டி எதால பண்ணப்பட்டதுன்னா பஞ்சின் உரான்னு சொல்லுவோம் பாஸ் ஆகி சொல்லுவோமா இப்ப பஞ்சின் உரதுன்னா உன்ன அதே போலதான் அங்கேயே இருக்கும் அப்ப அதுதான் சாஸ்திர சம்பந்தம் நினைச்சுட்டு இருக்க இல்லையா அதனால கழிச்சு விட்டேன் நீ அந்த இதுக்கெல்லாம் போகாத அந்த விஷயத்துக்கே போகாத வேண்டாம் வேண்டாம் பூர்த்தியா பண்ணிடு இது வித்வான்கள் பண்ணக்கூடிய விஷயம் நீ எடுக்கவே எடுக்காது அப்ப என்ன நியாய சாஸ்திரம் வைசேஷிக நையாயகனும் பண்ணிடும் சொல்றது பிரியதா நையாயகம் பரவாயில்ல பரவாயில்ல சொல்லி கொஞ்சம் கிட்டே வராமா இருக்கும் கிட்ட வரான சுவாமி அப்ப நீ நீங்க தான் சொன்னேன் எதுனால ஒத்து போறதா அதெல்லாம் எடுத்துக்கலாமே ஒத்து போகாத தள்ளிடா அவா பூர்வாதாரில் வேணா எடுத்துக்கலாமே தவிர உனக்கு அந்த ஞானம் இல்லையே அந்த ஞானம் இருந்தா எல்லாம் பரபரம் தான் செங்கலும் பரபரம் தான் சிமெண்டும் பரபரம் தான் மண்ணும் பரபரம் தான் சொல்லிருக்கியே எப்ப நீ அதை சொல்லலையோ அப்ப நீயே நையாக்கு வைசேஷிக்கன்னா பரமானுக்கள் தான் நீ உயர்த்து நினைச்சிட்டு இருக்க அதனால பூர்ணமா தள்ளிடுட்டார் அவங்களோட ஜாகத்தையா இருக்கா இருக்கும் நம்ம கிட்ட விட்டா நம்ம என்ன சொல்லுவோம் உடனே நமக்குள்ள நாலு பிரிவு வந்துடும் அவர் இது சாஸ்திர சம்மதம் ஒருத்தர் சொல்வார் இதெல்லாம் சாஸ்திர சம்மதம் இல்லைன்னு இந்த வப்பே வேண்டாம் சுவாமி அதனால நையாயக வதத்தை நம்ம எடுக்க வேண்டாம் ஏன் நல்லா இருக்க நல்லா இருக்கு வாஸ்தவம் தான் இதை இது அன்னைக்கே சொல்லியிருக்காரு அன்னைக்கு அவளுக்கு பிரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அன்னைக்கே வேண்டாம் தந்திருக்காருன்னா இதுக்கு எதுக்கு சொல்றதுன்னா இந்த சந்தேகமே இன்னைக்குதான் ஏற்பட்டிருக்கு அன்னைக்கு ஏற்படுத்த வாய்ப்பு நான் அன்னைக்கு அவ எடுக்கவே மாட்டான் வேண்டாம் எப்ப சாஸ்திர சம்பந்தம் இல்லையா அவ வேண்டாம் தள்ளியிருப்பா அன்னைக்கு இருக்கவா 700 வருஷத்துக்கு இருக்கு முன்னாடி இருக்கா தள்ளியிருப்பா ஆனா நாம தள்ள மாட்டோம் ஏன்னா நாம நிறைய பேர் சால்வாகனா மாதிரி இருப்போம் வைசேஷிக நையாகினா இருப்போம் ஏன் மாத்தவிகனாவும் இருப்போம் எல்லாம் விட்டுச்சேன்வாதி நம்ம கிட்டே இருக்காது கபிலேஷ் புத்தியும் நம்ம கிட்டே இருக்கு அதனால வேண்டாம் இன்னாடி 700 வருஷம் கழிச்சு இந்த நிலை ஏற்படும் அன்னைக்கு வாழ்க்கை இந்த நிலவரம் வேண்டாம் கல்விடு தவறுங்க அதனாலதான் இவருக்கு சர்வதந்திர சுதந்திரம்னு தெரியும் அன்னைக்கு இது தேவையே இல்லை இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயம் தடியே ஒரு விஷயம் பேசுறேன்னா இன்னையுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அடியே பேசுவேன் 1000 வருஷம் கழிச்சு அப்படின்னு தெரியாது வாய்ப்பே கிடையாது ஆனா அவளுக்கு சொல்லியிருக்கானா பாருங்க எந்த விஷயம் எத்தனை தீர்க்க தரிசிய எத்தனை யோசனை பண்ணி இந்த விஷயத்தை எழுதுறா பாருங்க ரசிக்கணும்னு வந்து அதனால நான் பூர்வாச்சாரியர்கள் போகமனட்டாமங்கள் பூர்வா வார்த்தைகளை கொண்டு தலை தேடி மனவாரமாக எழுதி வச்சது காரணம் என்னன்னா அவருடைய வார்த்தைகள் உயர்ந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கு ஒரு தடவை ஆதரிக்காத இருக்காது தெரிவிக்கிறாங்க அதனாலதான் அப்ப இது தெரியும் இப்ப முடிஞ்ச உடனே தெரிவிக்கிறார் அப்ப 17 தண்ணி எழுதுல அத்தனையும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளு ஏன்னா நாம பண்ணணும்னா என்ன பண்ண பண்ணுவோம் நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அவருடைய கொள்கை எழுதுவோம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு இத்தனையும் பண்ணணும் பண்ணாதான் நமக்கு சரியா வரும் நியாய மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை டேபிள் மாதிரி போட்டு போர்டில் எழுதி எழுதிட்டு அதை எழுதிட்டு அதை எழுதி அதில் கொண்டு எல்லாம் கொண்டு கொண்டு டேலி பண்ணணும் டேலி என் புத்திக்கு டேலியானதான் அங்கே டேலி ஆகும் என் குட்டிக்கு இங்கே பஞ்சு தான் வேட்டி தான் வேட்டி ஆயிடுதுன்னு வந்து டேலி ஆயிடுச்சு வச்சுக்கேன் அப்படி தான் டேலி ஆக போகுது அப்ப என்ன ஆக போகுது ரெண்டாவது இது இத்தனையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணும் இல்ல சாருவாக ஆயிட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிட்டு இன்னைக்கு சாருவாக பத்தி நீ சொன்ன சமயம் எதுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது எங்க ஞாபகம் இருக்காது திரு புத்தகத்தை பார்த்தாதான் வரப்போறது இந்த நிலையில நாம இருக்க நாம எங்க ஆராய்ச்சி பண்ணி இது இது இப்படி இது இப்படி பண்ண பண்ண முடியுமா முடியாது அதனால தள்ளிட்டு விட்டாரு நீ இந்த போகாது இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் ஆகிற காரியம் தான் கிடையாது தள்ளி விடுவிட்டாரு இப்ப நானும் யோசிச்சு பாருங்க அதற்காக தான் நான் கேட்கற மாதிரி ஏன்னா சுவாமி எடுத்த இன்னைக்குமே சுவாமி எடுத்த ஒரு நேர்மை உண்டு இத்தனையும் சொல்றாருன்னா அவர் நேர்மை உண்டு அதுதான்
பூர்வாச்சார சுரட்சிதாம் பகவதி கியாகாத தூரச்சிதாம் ஹானிதாந்தி நிஜாட்சரைகி சுமனசகா பௌமா திவந்தந்தகம். நேர்மையாக நடுநிலவியாளர்களாக இருக்கக்கூடியது என்னுடைய கிரந்தத்தை சீகரிக்கட்டும், திபந்தே நன்றாக பருகி அனுபவிக்கட்டும். அவா சீவைத்தவர்கள் நடுநிலையாளர்கள். நான் இந்த கிரந்த தேவன் வந்து இந்த மாதிரி மத்த மதங்களை கண்டிக்கிறதுக்கு ஏன் வராருன்னா அந்த மதங்கள் சரியில்லை. பாரு நான் பாரு சொல்ல வேண்டாம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு அவ அப்படி சொல்றான். நீரே பாத்துக்க உண்டிய காசு நீ முடிவு. நான் சொன்னேன்றதுக்காக நீ இதான் நேர்மை நல்ல எங்க இருமானா இருக்க ராவணத்துல இருக்கக்கூடிய நேர்மை பூர்ணமா வந்து ராவணன் என்ன நேர்மையோ அதே நேர்மை. ஒன்று மேல ஒரே ஒன்று கேட்டா யாருன்னு கேட்டா. நீங்க போன் பண்ணிட்டு என்ன கேக்குறாங்க? யாருக்கும் பேசுறதுன்னு அவ பேச கேட்டா. நீங்க போன் பண்ணிட்டு என்ன கேக்குறாங்க? யாருக்கும் கோவேகமா பேசுவாங்க. போன் பண்ணது நீங்க, நீங்க பேர் சொல்ல வேண்டாமா சொல்லுவோம். அப்பனா அவர் கடவுள் அங்கே அர்த்தம் எங்கேயும் கையை நான் பேர சொல்லிக்கிறாள் இல்லையா. சில பேர் உண்டு செடுத்த உடனே இன்னார் பேசுறது சொல்லி விட்டு அந்த இங்க யாரும் கேட்பான். அப்பனா அவர் எதுக்குமே பயப்படுறதா எங்கேயும் கடவுள் வாங்கலன்னு எது சொல்ல வந்தேன்னா அந்த நேர்மை பூர்
வந்து பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும். நம்ம சம்பிரதாயத்தை தெரியாது. நம்ம நமக்கு தோணும் என்ன சுவாமியார் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் அத்வைத மதத்தை போய் முதல்ல தெரிஞ்சுக்கிறாரு. எங்க எங்க போகணும்? நேரம் அளவந்தாட்ட போகணும். அத அளவந்தர காலத்துல இருக்காரு. அப்ப அங்க போயிருந்து விட்டு எதுக்கு ஒரு அத்வைத்திட்டு போறார்? அத்வைத்திட்டு போயிருக்க வேண்டாமேன்னா பூர்வபட்சம் பூர்ணமா தெரிஞ்சாதான் அவள்கிட்ட இன்னென்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு முடியும். இல்ல என்னுடைய மதம் ஒசத்தி ஒசத்தி சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு தப்பு இதுன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கணும்னா அவளுடைய கொள்கை பூர்ணமா தெரிஞ்சாதான் நிரூபிக்க முடியும். கொள்கையே தெரியல எனக்கு உயர்த்தி உயர்த்தி சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை. எது சொல்ல வந்தேன்னா அப்ப ஒத்துக்கிற போறது இல்லையா? நியாயமா அதான் இப்படி இருக்கும்போது சாஸ்திரங்கள் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கே அவர் சொல்லுவார் பெருமாள் இப்படி நீ சொல்ற சாஸ்திரம் இப்படி சொல்லிருக்கே அப்ப நீயே பாத்துக்க நீயே பாரு எப்படி நடந்துருக்குவார். அதை நமக்கு வாய்ப்பு கொடுத்துத்தான் சுவாமி விஷயங்களை கொடுப்பாரே தவிர அப்ப பல பேர் இன்னைக்கு அவர்கள் சம்பிரதாயத்துல பதிலே சொல்ல மாட்டான். நீ சில சம்பிரதாயம் பண்ண வச்சுக்கேன் இதுக்கப்புறம் என்ன சுவாமி இதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் அவ்வளவுதான் நீ பேசப்படாது. அதாவது நம் சம்பிரதாயத்துல கேள்வி கேட்கறது நிறைய வாய்ப்பு உண்டு. கேள்வி கேட்டியே பயன்படும் கேள்வி கோவர்த்தனத்துக்கு இந்த படையில பண்ணா கண்ணன் நீ இத்தனை வருஷம் இந்தன்னு கொடுத்துருந்தானே கோவர்த்தனுக்கு ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வியா அந்த அந்த கோபிமார்க்கு கேட்டாரண்ணா கோபகுமாரர்கள் கேட்டார் கேட்கவே இல்லை. கோவர்த்தனும் மலை அந்த மலைதான் மலை கொடுத்தது அதை பண்ணா அடுத்த கேள்வி கண்ணன் சொன்னான்னு பண்ணிட்டான். எத்தனையோ வருஷங்களா பண்ணிருக்கேன் நீ இன்னைக்குதான் பண்ணிருக்க நீ சொல்றத நான் கேட்கணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? கேட்கவே இல்லையா? நாம அப்படி இல்ல. ஓ இந்த மாதிரி நடந்துருக்கு நீ எப்படி என்னமா கேட்கலாம் கேள்வியே கேட்கலாம். கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இருக்கு. ஆனா கேள்வி கேட்டே நம்ம காலத்தை வருத்தம் பண்ணிட்டு அது கூட. ஆனா மத்த சம்பிரதாயத்துல கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னா பதில் இல்லையே. பதில் ஒரு நிலைக்கு மேல பதிலே கிடையாது. நீங்க எந்த மதத்தை வர எடுத்துருக்கோ நம்மளது கடைசி வரைக்கும் உண்டு. அடி இதுக்கு உயர்ந்ததுன்றதுக்காக சொல்லல. அடி இந்த சம்பிரதாயத்தை வந்திருக்கேன் அதனால அது உயர்த்தின்னு சொல்லல. எனக்கு 17 மதம் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தா ஒரு நிலைக்கு மேல போயாச்சு அதுக்கப்புறம் அப்படிதான் அதுக்கு கேட்காது எத்தனை சொல்றான். ஆனா நம்முடைய சம்பளத்துல அது ஒரு துளியே கிடைவாது. அங்க போய் அனுபவித்த வீட்டுக்காரர்கள் கைக்கரியம் பண்ணு வளர்க்கும் கர்த்தத்தம் காரகத்தம் உதாசனம் இத்தனையும் உண்டாச்சே. இது இத்தனை மத்த மதத்துல உண்டா? இல்லையே. கர்த்தத்தம் வரைச்சே போயிடும். ஏன்னா கர்த்தத்துவம் அவருக்கு இல்லையே. எப்ப கர்த்தத்துவம் அந்த அவ சொன்ன அந்த பிரம்ம அவ பிரகாரம் ஏதோ ஒரு பிரம்மன் வச்சுக்கலாம். அந்த பிரம்மத்துக்கு இல்லையே சாஸ்திர பிரகாரம் இல்லையே. எப்ப இல்லையோ அதுவே இல்லையே. எதுவும் வரல. காரியத்துவம் வரும் உதாசீனத்து வருமா? வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது சொல்லுவாங்கன்னா அப்ப வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம் சம்பிரதாயத்துக்கு என்ன வேணுமா கேள்வி கேள்வி சொல்றாருன்னா கேள்வி கேட்டுனா நேரமே வீணா போறதுல. அப்ப சாமி பெருக்கிறார் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா நமக்கு என்ன வேணுமா இருக்கு. ஏன் புத்தவர் கேட்கிறார் திரௌபதி இந்த மாதிரி கலந்து போச்சு திரௌபதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு கொத்துப்பட்டுட்டே போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நின்று கிட்டக்கலாம். என்ன விஷயம்னு ஒரு கேள்வி கேட்க எனக்கு சமாதானம் இருக்கு. கேள்வி மட்டும்தான் இந்த திரௌபதிக்கு மானபங்கம் நடக்க போறதுன்னு தெரியுமா தெரியாதாங்க. சந்தியா நாழி ஆயிட்டு நான் கிளம்புறேன். இனி பதில் சொல்லிட்டு போனேன் சந்தியாவை நாழி ஆயிட்டு கிளம்புறேன். இப்ப நீ பதில் இருக்கா இல்லையா? பதில் உண்டு. கண்ணன் சொல்லலை ஆனா நம்ம சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கா.
ஏன் என்ன இன்ஃபர்மேஷன் புதுக்கு சொல்ல வந்தா? அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறது போதுங்க சுவாமி இருக்கிறார். இப்ப நம்ம கேட்டு பாருங்க இல்லையா, இதை வந்து எங்க தெரிவிக்கிறேன்னா மகத் தீர்க்காதி அதிகாரமா, மகத் தீர்க்காதி அதாவது இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல தெரிவிக்கிறார். பரமத பக்தி அத்தனை பண்ணினார் அது வேறு. ஆனா இந்த சீபாஷத்துல இரண்டாவது அத்தியாயத்துல அதாவது இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜத்துல தெரிவிக்கிறாரு, தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கலாம், ஏ ஸ்ரீரங்க பக்தாவே உன் செல்வத்தை நையாயிக்கணும் வைசேஷிக்கணும் யாசித்துண்டு திருடிட்டு போயிட்டான். உன் செல்வத்தை எங்க தெரிவிக்கிறார், பராசரப்பட்ட தெரிவிக்கிறார், ஸ்ரீரங்கராஜ அது என் மூணுத்தையும் எடுத்துருக்கேன் தேசியோடைய அது ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், இங்க எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்கேன் சொல்லிடுறேன். அந்த புத்தகத்தை போய் பார்த்தா தெரியும், ஸ்ரீரங்கராஜஸ்தவம், தேசிகன் பரமத பங்கம், அது நம்பியோட ஈடு வியாக்கியானம், சீபாஷம், இந்த நாலுத்திலையும் எடுத்துட்டு தான் அப்படியே கலவை சங்கரா சங்கரோதயன் ஒரு கலவை மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு அடியேடு நாலேஜுக்கு அடியேடு புத்திக்கு ஆச்சாரம் கொடுத்த புத்திக்கு ஆச்சாரம் அவரை அப்படி கிடக்கிறதா அதை கலந்து தான் கொடுத்துட்டு எதுக்கு சொல்றதுன்னா திருடிட்டு போயிட்டே வைசேஷிக பிரவர்த்தகர் யாரு, வைசேஷிக கனாதரன் பேரு அவரை பட்டர் என்ன கன கனாதரன் கனச்சரன் கனச்சரன் நையாக பிரவர்த்தகர் கௌதமன் அவர் அக்ஷபாதன் பேரு. ஆனா தேசிகன் தன்னுடைய பரமத மந்தத்தில் என்ன தெரிவிக்கிறேன்னா கால் கண்ணர்னு தெரிவிக்கிறார், கால் கண்ணர்னு தெரிவிக்கிறார். பட்டர் ரங்கநாதனே நீதான் ஜெகத்தான் வேதங்களா சொல்லியிருக்கு, அந்த வேதத்தை ஒட்டுண்டு நீ உபாதான காரணம் இல்லையா, வேதத்தை ஒட்டுண்டு நீ உபாதான காரணம் இல்லையா, நீயே ஜெகத்தான் அப்படி சொல்லிருக்க, சொத்துக்கு நீயே அதிபதி இருந்தா சொல்லிருக்க, நீ குதர்க்கமா இப்படி பேசுற குதர்க்கமா கத்துக்கிற குதர்க்கமா அபகரிச்சான் தெரிவிக்கிறார். இவருக்கெல்லாம் தாக்கிகள் பேர் கொடுத்திருக்காரு, பராசரத்தை தாக்கிகள்னா வைசேஷிக நையாக்கியம் தான் தாக்கிகர்கள், தாக்கிகர்கள் பாஷண்ட திருமசண்ட தாமதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரவதி ஜெய்னேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்கபங்க கருட தைவித்ய சூடாவினி ஸ்ரீரங்கேச ஜெயத்தஜோ விஜயதே ராமானு யோகந்தினி திருதடத்தை கொண்டாடுற திருடனா வெட்டுக்குடி நாட்டு இருக்குன்னு குலத்தாழ்வார் தாட்டி பஞ்சகம் அப்படின்றது நான் என்ன வேணா பேசலாம், எது வேணா பேசலாம், எப்படி வேணா பண்ணலாம்னு புரியறதுக்காக இல்ல. ஒரு ஆச்சாரியும் சிஷ்யம் நாலு பேர் இருந்தா, இந்த சிஷ்யத்தை ஒரு விஷயம் ரொம்ப மண்டா இருந்தான், அந்த மண்டு எதுவுமே கேள்வி கேட்கற மத்த மூணு பேரும் கேட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டாருதான், மண்டா இருக்கிற ஒரு சிஷ்யம் என்ன பண்ணா அவருனால திடீர்னு இதுவும் ஞானதேவம் வந்துட்டு போட்டுப்பாரு, சாமி விட்டு ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்டான். என்ன கேள்வி நீங்க ஆச்சாரம் ரொம்ப சந்தோஷம், பகு சந்தோஷம், இத்தனை நாய் பேசாம இருந்தானே இத்தனை வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பேசாம வாய் போட்டுருந்தா என்ன இது அசமஞ்சமா இருக்காது, இதை போய் உண்மை கேட்கலன்னு வச்சிருக்கோம் ஒரு பரவாயில்ல ஞானம் வந்து எடுத்து போட்டுருக்கு என்ன கேடுனா, இல்ல இல்ல இங்கே கேட்கக்கூடாது அதை நான் பிரத்யட்சமா கேட்கணும்னா, எங்க போய்க்கணும் மரத்துக்கு போய் கேட்கணும்னா, வேற புளிய மரத்துக்கு வச்சுக்கணும், புளிய மரத்துக்கு வச்சு போயிட்டு என்ன கேள்வி கேட்கணும்னா, என்ன கேள்விதான் எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லி தெரியும், இப்ப பாரு எவ்வளவு ஞானம் வந்துருக்கு பாஸ்ட் வந்து நானே நினைச்சு விட்டேன் ஞானம் வந்திருக்கு. அந்த மூணு பேரோட இன்னும் கோச்சியில் உன்னையும் சேர்த்துறேன், இந்த மூணு பேர் தான் சரி நினைச்சிருந்தா உன்னே சேர்த்துறேன்னா என்ன கேள்வி சொல்லி நான் பதில் சொல்றேன் அப்படின்னா, ஆச்சாரம் பகு சந்தோஷம், ஓ இந்த செஷனும் தயார் பண்ணிட்டோம் தயார் பண்ணிட்டோம்னு பகு சந்தோஷமா இருந்தார். அவன் நேரம் வந்தான் புளிய மரத்துக்கு முன்னாடி இருந்தான், அந்த புளிய மரம் புளியங்காய் இல்லையா, புளியங்காய் இப்படி வந்து இப்படி வலது பக்கம் வந்துருக்கு, நேர பாருணும் ஆச்சாரம் பார்த்தா என்ன விஷயம் தான், அதை பார்த்து என்ன பண்ண போறோம் இல்ல அதுதான் கேள்வி, என்ன கேள்வி கேட்கணும், இந்த புளியம் பழம் புளியங்காய் இருக்கு இல்லையா அது வலது பக்கம் வளைஞ்சிருக்கு இல்லையா, அது ஏன் வலது பக்கம் வளைஞ்சிருக்குன்னு கேட்டான். கோவம்னாக்கும் என்னமோ சாஸ்திரமா கேட்கப்படாம போட்டுருக்கு, இத்தனை கேசல இன்னும் இன்னும் ஒரு வரிசை கட்டிட்டு ஓடி வந்தாரு நேரம் புரியவரு என்ன எது வளர்ச்சி பக்கத்து வந்துருக்கேன், இருந்தாலும் கோபத்தை அவர் சமாளிச்சுட்டு இவனுக்கு இந்த மாதிரி சமாதானம் சொன்னா போற கோபம் இருக்கு சொன்னா போறாரு, திருப்பி அவன்கிட்டே கேள்வி கேட்கிறார் அது ஏன் வளர்ந்த பக்கம் வளர்ந்துருக்கு, இடது பக்கம் வளர்ந்துருந்தா ஏன் இடது பக்கம் வளர்ந்துருக்குன்னு கேட்பேனோ அதனால வளர்ந்து பக்கம் வளர்ந்துருக்கேன்னா, இது பதிலா பதில் இல்லையா, இந்த மாதிரிதான் தர்க்க சாஸ்திரத்தை யூஸ் பண்றோம், இது சாஸ்திர சம்மதமே இல்லை. நான் சொல்றது புரியல, அவளுக்கெல்லாம் கௌதஸ் குதால்னு பேர், அது என்னமா அது என்னமா அது என்னமா கேட்கறா பார்க்கோ, ஏன்னா அவளுக்கு உண்மையை ஒத்துக்கொடுத்துக்கிற அவளுக்கு என்னன்னா எந்த நிலை போறதோ அதை ஒத்துக்கிறது அவர் ஆசையே கிடையாது,
யார் என்ன பேசினாலும் அதுக்கு ஏத்து பேசணும். பேசுறவங்க எதிர்கட்சிகள் பேசுறா பண்ணலாம், அது நல்லது பண்ணாலும் எதிர்கட்சிகள் ஏத்து பேசுறா, தீயது பண்ணாலும் எதிர்கட்சிக்கு பேசுறாங்க, அவளுடைய பாலிசி எது கொள்கை எது பண்ண அந்த நிலையில இது இருக்கக்கூடிய தார்க்கிகள் இருக்குமே. அந்த மாதிரி தான் நல்லாயிருக்க வைசேஷிக்கு அதே நிலைதான். எதுக்குதான் இவருக்கு தார்க்கிகன்னு பேர் கொடுத்தார், ஏன்னா சாஸ்திர சம்பந்தமாகும், சாஸ்திரம் அனுமதித்தபடி இருக்க வேண்டிய இவனுக்கு எதையும் சாதிப்பது எண்ணமே இல்லை. எதை சாதிக்கணும் எண்ணமே இல்லை. என்ன வேணும்னா குதர்க்கம் சொல்லணுமே, சுதர்க்கம் சொல்லணுமே, அதே போலதான் இருக்கா. இப்ப நாமே சொல்லுவோம், வேதத்துக்கு வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதம் வந்து உண்டு, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதம் சொல்லி பிடிவாதம் வந்து இல்லை. என்ன விதண்டவாதத்துக்கு மருந்து இருக்கா? பிடிவாதம் வேண்டாம், விதண்டவாதம் பிடிவாதம் இன்னும் அதிகமா போறது. அது இந்த பிடிவாதம் போயிடல, ஒரு பால் சமாளிச்சனா ரொம்ப அதிகமா பிடிச்சா பிடிவாதத்தை விட்டுவான் வேண்டாம். ஆனா விதண்டவாதம், விதண்டவாதத்துக்கு மருந்தே கிடையாது. அப்ப என்ன சொல்றோம்னா அதை மறுப்பதில் அவனுக்கு எண்ணமே இல்லை. அதெல்லாம் குதர்க்கன்னு அவெல்லாம் சாக்கி கல்லு. அந்த குதர்க்கம், குதர்க்கம் பண்ணா சாஸ்திர நியாயசாஸ்திரத்தை பிரவர்த்திக்கலாம். ஆனா அந்த நியாயசாஸ்திரம் விடுநிலைன்னா சாஸ்திரம் சம்மதித்த படிக்கணும். நானே இப்ப நிறைய உபன்யாசம் கேட்டுருக்கோம், நல்ல விஷயம் நல்லா கண்ணு அல்ல, இந்த விஷயம் ரொம்ப நல்லா கேட்டோம்னா இது வரைக்கும் சொன்னதில்லை, சட்டம் ஞாபகம் பண்ணப்படுறேன். உபன்யாசம் ரொம்ப நல்லா கேட்டுருக்கோம், கேட்டுருக்கிறது அப்பப்ப வீட்டுல போய் சரியா பார்த்துருக்கோம், குதர்க்கம் வளர விடாம பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு குதர்க்கம் வந்துட்டு வச்சுக்கிட்டு கேட்டுருக்கோம் இல்லையா, கேட்டுருக்கச்சே வரும் சில சில சந்தேகம் வரும். சிலது உபன்யாசகே மறந்து போயிடலாம், சில உபன்யாசம் தெரியாம விட்டுட்டு போயிடலாம், சில இதெல்லாம் உபன்யாசம் சொல்ல வேண்டாமே இருக்கலாம். ஏன்னா இப்ப குருவாச்சாரியர்கள் அத்தனைமே சிஷ்யால் எல்லாமே ஆச்சாரம் கற்றுந்தாலும் கிடையாது, அவ அதுக்கப்புறம் ஆச்சார அனுகிரகத்தால இவ்வளவு பிரிக்கிறது சில விஷயங்களா. இப்ப எம்பெருமானார் திருவெண்மாளையினுடைய சூழலான பட்டியத்திலையோ அல்லது தெவதும்பாலும் கண்ணனும் அமுதும் மொத்தமத்தே ஊனில் வாழ்கிற நல்லபோ உன்னை கெட்டு வானுவா பெறுவான் மதுசூதன் என்னம்மா சாதம் ஞானம் எல்லாம் தன்னுள்ளே கலந்துடும் தேனும்பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதமத்தே. இந்த திருமாலான்னு சொல்றதுக்கு தான் வேற விதத்துல சொல்றார், தேனும் தேனும் கலந்தால் போல, தானும் பாலும் கலந்தால் போல, நெய்யும் நெய்யும் கலந்தால் போல, அமுதம் அமுத கலந்தால் போல கலந்தான் ஆகாட்டே அப்படின்னு சொன்னார். ஆனா எம்பெருமான் ஒத்துக்கல, எம்பெருமான் ஒத்துக்கல, அது இன்னொரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொன்னாரா இதுக்கு கேட்டுக்காரா யாருமே கேட்கலையே. அப்படி எப்படி சொல்றன்னா இது ஆஜாவோட அனுகிரகத்தால குறிக்கிறது, சிலதெல்லாம் சொல்லாம இருக்க செய்தையும் குறிக்கிறது. தேனும் தேனும் கலந்தா போல ஒரே ரசந்தா வரும், ஆனா தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அவது ஒத்தே எல்லாமே கலந்தா அப்படின்னு இந்த அர்த்தத்தை நல்லா இருக்கு, ரசிக்கிறமா இருக்குனாரு. இப்ப திருமாவளி என்ன சொன்னார், இப்படி நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, ரசிக்கிறமா நல்லா இருக்கு, பாட்டுல இருக்கணுமே. நீ சொல்றது வாஸ்துவம் தான், தேனும் தேனும் கலந்தா ஒரே ரசம்தான், பாலும் பாலும் கலந்தா ஒரே ரசம்தான், நெய்யும் நெய்யும் கலந்தா ஒரே ரசம்தான். ஆனா நீ சொன்னது தேனும் பாலும் நெய்யும் கண்ணலம் அமுது ஒத்து எல்லாம் கலந்தா ரசமே வேணும், பஞ்சாமிரத ரசம்தான், வாஸ்துவம் தான், இது நல்லா இருக்கு. அடியன் சொன்னதை காட்டிலும் இந்த ரசம் நல்லா தான் இருக்கு. ஆனா பாட்டுல இருந்தா தானே சொல்ல முடியும், நீ பாட்டுல இல்லாம நீ என்னவா சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். பாட்டுல இருக்கேன், எங்க இருக்கு? ஊனில் வாழ்வீரே நல்லதோ உன்னை பெற்று வாதுடார் பெருமான் மதுசூதன் என்ன பண்ணா தானும் யானும் எல்லாம் தன்னு எல்லாம் சொன்னாதான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்து வைத்தோம். இந்த எல்லாம் சத்தத்தை வச்சுட்டுதான் அதுக்கு என்ன அர்த்தம், தேனும் தனியா இல்ல, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலம் அமுதும் அந்த எல்லாம் சத்தம் செய்தாரியா. அதே போல இந்த இங்கிட்ட என்ன சொல்லுன்னா நம்ம காலகட்டத்துல ஏதோ சந்தேகம் ஏற்பட்டாலே உடனே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு நிலையை பார்த்துட்டாலே அதை குதர்க்கமா ஆலோசிச்சு பண்ணுவீங்க. சில சப்தங்களா உபன்யாசிக்கே தப்பா சொல்லலாம், ஏதோ அப்படிலாம். அதனால அது அந்த மாதிரி தருவ உடனே அது நிவர்த்தி பண்ணிடணும், நிவர்த்தி பண்ணிட்டா தான் சரியா வரும். நிவர்த்தி பண்ணவே வச்சுக்கே அதுவே பெரிய ஆலமாரம் வந்து பெரிய அது என்ன ஆகுனா சொன்ன ஆச்சாரங்களுக்கு அந்த இழுக்கு வந்துடும். ஓ இவர் அத்தியார் இப்படிதான் சொன்னா அந்த ஆச்சாரம் இப்படிதான் சொன்னா அதுக்கு வந்துடும் இல்லையா. ஏன்னா நாமே வாயால பேசலாம் இல்லையா, பேசறதுக்கு ஒரு வேகம் இருக்கு, இது நல்லா கேட்டுக்கணும், பேசறதுக்கு ஒரு வேகம் இருக்கு. அதே போல காதால கேட்கறதுக்கும் ஒரு வேகம் இருக்கு, காதால கேட்கறதும் ஒரு வேதம் ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கு. இந்த பழமொழி என்ன சொல்லனா இரண்டு பேருடைய வார்த்தாலாகவும் சபலம் அடையணும்னா பேசுகிறவன் எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் ரெண்டு மடங்கு முக்கியம் கேட்கறது சொல்லியிருக்கு. ரெண்டு பேருடைய வார்த்தால ரெண்டு பேருடைய வார்த்தாலாக சபலம் அடையணும்னா இப்ப மதுரகவி ஆழ்வார் கேட்டுண்டார், நம்மாழ்வார் சொன்னார். ஆனா நம்மாழ்வார் சொல்றதுதான் பிரதானம், இங்க கேட்கறது பிரதானம் என்னன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு திருவாமையே வந்திருக்காரு, வந்திருக்குமா? வரப்போறதே இல்லையா. அதே போல வால்மீகி எழுதினார், வேற அதுக்கு மேல லபக சொர்க்க பிரவர்த்தனம் பண்ணினார். அதான் சரியா கேட்கலன்னா வால்மீகி சொல்றதுன்னா லபக சொர்க்க பிரவர்த்தனம் பண்ணார். அவர் கேட்டது லபக சரியா சொல்லணும் என்ன இருக்கும், அதுதான் வந்துருக்க போறது. அப்ப கேட்கறதை காட்டி சொல்றதை காட்டணும், கேட்கறவாதான் ரெண்டு மடங்கு ரொம்ப முக்கியம். அதே மட்டும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் வச்சுக்கேன்,
எந்த அர்த்தத்தையும் சொல்ல முடிய முடியாது. ஏன் முடியாதுன்னா கேட்கறதா இருந்தா தான் சொல்ல முடியும். ஆனா இதுல வித்தியாசம் என்னதுமா, பேசுகிறவனுக்கு பேசுகிறவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 120-150 வார்த்தை தான் பேச முடியாது, பேச முடியாது. உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. அடி நல்லா இந்த கணக்கு நல்லா வச்சுக்கணும். பேசிட்டு இருக்காச்சே 120-100 வச்சுக்கணும். 100-150 வார்த்தைக்குள்ளதான் பேச முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. ஆனா கேட்கிற வாழ்க்கு ஒரு நிமிஷத்துக்கு 1000 வார்த்தைகள் கேட்கலாம். புரியுது? 1000 வார்த்தைகள் கேட்கலாம். ஆனா சொல்றவாளுக்கு, உபன்யாசம் பண்றவாளுக்கு உபன்யாசம் பண்றதா 100-120 வச்சுக்கணும். 120-150 வார்த்தைகள் தான் சொல்றோம். அதுக்கு மேல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு மேல வார்த்தை இருக்கு, உள்ளுக்குள்ள 1000 வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அத்தனையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா கேட்கிறவாளுக்கு 1000 வார்த்தைகள் கேட்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. இப்ப அது என்ன சொல்றனோ அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளையே நீங்க பூர்ணமா கேட்டு சோக்கியமா இருந்தான். ஆனா அதற்கு மேல மிச்சம் 850 வார்த்தைகள் மிச்சம் இருக்கு இல்லையா அந்த மூளைக்கு. அப்ப அந்த 850 வார்த்தைகள் மிச்சம் இருக்கிறதுதான் ஆபத்து வந்துடும். என்ன ஆபத்து வரும்னா, உடனே இந்த பக்கம் கதவு பக்கம் பார்க்க வேண்டிய யாரோ வந்திருக்கா போல இருக்கணும். ஆனா உபன்யாசகா பார்க்க மாட்டாரு, பார்த்தாலும் ஞாபகம் இருக்காது. எனக்கு இதுல ஓடிண்டே இருக்கும் இதுல. ஏன்னா இவருக்கு 150 மேல வராது இருக்கு. இவருக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் 150 மேல பேச முடியாது. ஆனா கேட்கற வாழ்க்கை என்ன தெரியும் ஆபத்து, அந்த 150 காட்டுல மிச்சம் 850 இருக்கு இல்லையா, அந்த 850 எங்கயா வைக்கணும், எங்கயா போகணும். உடனே இந்த பக்கம் போறதுக்கு உண்டான ஒரு யார் வந்திருக்கா, யார் போறா, அவ என்ன பண்றா, எதனால போயிட்டு இருக்கா, எப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த மணி அடிக்கிறது, எதனால மணி அடிக்கிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள போகும். உள்ளுக்குள்ள போச்சு, உடனே அதை திறந்து பாக்கணும்னு சொன்னோம். திறந்து பாக்கச்சு, ஓ இன்னார் அன்னைக்கு அழிச்சாரு, அதுக்கு போகலையே, இது பணத்துல போயிட்டே இருக்கும். இது உபன்யாசக்காரருக்கு இருக்காது, சொல்றவாருக்கு இது இருக்காது. இந்த தார்க்கிக விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இது சொல்லுவேன், திறந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவ என்ன பேசுவான், இது தெரியும், அங்க போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கே இந்த 150 போயிடும். பழைய 150 சொன்னோம், ஒரு நிமிஷத்துல அது போயிடும். அப்ப என்ன பண்ணும், 150 எப்படி சொல்றவாருக்கு 150 வார்த்தை இருக்கோ, கேட்கறவாருக்கும் அது 150 வார்த்தை தான் இருக்கு அப்படின்னு வந்திருந்தா அந்த 150 சரியா போயிடும். சரி, இதுக்கு சொல்றேன்னா, ரெண்டு பேருமே வார்த்தாளர் இருக்கச்சு, அவர் என்ன சொல்றாரோ அந்த சொல்லும் வார்த்தைக்கு தகுந்தா போல இவருடைய வார்த்தை இருந்துச்சேன் மேட்ச் ஆயிடும். இது போல இவர் சாஸ்திரத்தை கொண்டு பேசுறாரு, அதே சாஸ்திரம் கொண்டு தான் நான் பேசுறேன். இவர் நியாய சாஸ்திரத்தை பேசுறாரு, அதே நியாய சாஸ்திரம் தான் பேசுறேன். சாஸ்திரம் சம்பந்தமா, மனுஷாஸ்திரம் மனுபோகாஸ்திரத்துக்கு சம்பந்தமா அதன்படி பேசினான்னு ரெண்டு பேருக்கு எந்த விதமான வார்த்தாலாபம் சபலம் ஆயிடும். அப்ப அந்த 150 இங்க 150 வந்தாலும் என்ன ஆகும், சபலம் ஆயிடும். ஆனா இந்த 150 வந்து அங்க 150 போய் மிச்சம் இருக்கிற 850 எதிரியா போறது இல்லையா, எதிரியா போச்சதான். அப்ப இந்த 150 கெட்டே போயிடுது, இதுவும் போயிடுது. ஏன்னா இந்த ஞாபகம் அங்க போயிடுது. போனோடனே இன்னைக்கு இந்த மாதிரி பேசிருக்காரு, இன்னைக்கு மாதிரி பேசிட்டு இருக்காச்சு, அன்னைக்கு இந்த மாதிரி பேசலையா சுவாமி அப்படின்னு வந்து இல்லையா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி உபன்யாசம், அன்னைக்கு சுமாரா தான் இருந்தது, அது புரிஞ்சுனா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இது இத்தனை இந்த யோசனை வந்துட்டு இருக்குல்ல, யோசனை வந்துட்டு இருக்கச்சு. இப்ப என்னாலும் 150 உள்ளுக்குள்ள வந்தது, 120 வரும், அப்புறம் 90 வரும், அப்புறம் 70 வரும், அப்புறம் 0 0. அப்ப என்னன்னா, இந்த பேசுறவுடைய வார்த்தையும் கேட்கறவுடைய வார்த்தையும் ஒன்றுக்கொன்று சபலமாறாமா இருக்கணும். சபலமாறாமா இருக்கிறது தான் என்னாகனா, இல்லைன்னா என்னாகனா, இங்க அடியே சொல்லிருக்கச்சே கண்ணனா இங்கதான் அடியுன்னு பாத்துட்டு இருக்கோம். மனசு இங்க போயிடும் ஆத்துல, பொன்னாத்துக்கார வரேன்னா என்ன பண்ணா தெரியல, ஏது பண்ணா தெரியல, அவர் வந்து வரல, நாளைக்கு வந்து வரல தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அங்கிருந்து விரும்பணும், டெலிபோன் வந்தா என்ன பண்றது, இப்படி சுத்த இருக்கணும் மனசு. அந்த சுத்த போகும்போது என்ன இருந்ததுன்னா, இவருக்கு சுத்தாதன்னா இவரு சுத்தமா இங்க வராது. இல்ல இவருக்கு இருக்கிறது 150, இவருக்கு இருக்கிறது 150 அதுல இங்க வராது. ஆனா அங்க வரணும்ன்ற அவசியம் இல்லையா, அதான் செய்யும் கிளிசைகள் கேலீரோ ஆண்டா. ரெண்டா பாட்டு வையத்து வாழ்வியர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேலீரோ நல்லா கேட்டு இருக்கும். ஏன் கேலீரோ சொல்லணும்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இங்கேயே ஞாபகம் வச்சுட்டு கேள்விங்கோ, வேற எங்க சுத்தாதீங்க, 150 மட்டும் வச்சுக்கோ, 850 இருக்கு, 850 வெளியில விட்டுடாதீங்க, இங்கேயே வச்சுட்டு இருக்கோ அப்படின்னா கேலீரோ. ஏன் கேட்கற வாழ பார்த்து கேலீரோன்னு யாரும் சொல்லுவாங்க, யாரா சொல்லுவாரா? ஏன் இன்னைக்கு சொன்னால் விரோதம் ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ, இது மாதிரி அதே அர்த்தம் தான். காரணம் என்னன்னா இதுதான், இதைத்தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். யாரு
நையாக்க வைசேஷிகம் அவன் சொன்னதுதான் பிரதானம் வச்சுருக்கான். அவன் சொன்னதுதான் உண்டு, அவன் சொன்னதுதான் உண்டு, எதையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா வார்த்தாலாபம் சபன் பிரியர்தனும் எப்படி லிங்க் பண்ண ஃபைனல் பாயிண்ட் புரியல. வார்த்தாலாபம் சபலம் அடையணும்னால அதே 150 உங்களுக்கு மிச்சம் 850 இங்க வச்சுட்டு இந்த 850 வெளில கொண்டு போக கூடாது. 850 வெளில கொண்டு போய் எடுத்தனாலே அப்ப அந்த 150 போயிடும். இதுதான் முடிவு. முடிவு இருந்தல இப்ப இவர் 150 சொல்லி 150 வர பார்த்த 100 150 கூட எவ்வளவு வரலாம். ஆனா அது பூர்ணமா இங்கே இருக்கணும். அதே போல இந்த உபன்யாசகாரகம் அந்த 150 பூர்ணமா இங்கே இருக்கணும். ஏன்னா நான் பெரிய வித்வா நான் சொல்லிட்டு இருக்கேன் போயிடும். என்ன விஷயம் அவன் சொல்ற விஷயம் ரெண்டுமே ஒன்னா இருக்கணும். இவன் 150 சொல்றச்சு அங்க 150 மிச்சம் இருக்கிற 850 ஒன்னா வந்துடணும். எப்படி நம்ம சொல்றச்சு 850 இங்கே வரணும் சொன்ன போனோம். அதே போல அவன் நியாயசாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அந்த நியாயசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கும் அதே மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் அதே போல அந்த வேத சாஸ்திரத்துக்கும் புறம்பில்லாமல் அதுக்கு எதிர்த்தட்டா இல்லாம சொல்லிட்டு இருந்தான்னா இங்க கேக்குறவாளுக்கும் 150 கூட்டம் 850 ரெண்டுமே ஒன்னா டாலி ஆயிடும். அவன் அப்படி பண்ணல. இங்க 150 இருக்கு, அங்க 150 போயிடுது, மெத்த 850 எங்க போயிடுது அப்படின்னு அவன் தெரிவிக்கிறான். ஏன் தெரிவிக்கிறான்னா அவன் நியாய சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு புறம்பா சில வார்த்தை சொன்னபடியான இது டாலி ஆகல. வேதத்துக்கு புறம்பாதிக்கு புறம்பா சில வார்த்தையை சொன்னபடியாலே டாலி ஆகாம போறது இல்லைன்னா நிச்சயமா டாலி ஆகும். டாலி ஆகாது எது காரணம், நம்ம எந்த விஷயம் குடும்பத்திலே எடுத்துக்கோம், குடும்ப விஷயத்தையும் எடுத்துக்கணும், நம்ம லௌகிகமா இருக்கும், லௌகிகமா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த குடும்பத்தை தாயா தான் கூட பேசுறா, பிள்ளையால இன்றைய பிள்ளையா நல்லா வயசாகிட்டு 20 வயசு 25 வயசு ஆகிட்டு எல்லாரும் உட்காந்து பேசுறா. பேசிட்டு குடும்பத்துடைய கௌரவத்துக்கும் குடும்பத்துடைய நன்மைக்கும் பொதுவா தான் பேசணும். தகப்பனாருக்கு நல்லது, தாயாருக்கு நல்லது, பிள்ளைக்கு நல்லது, அப்படி மூணு தனித்தனி வர்க்கமா பிரிச்சு என்ன ஆகும்னா அப்ப ஒவ்வொரு ஒரு பேச்சு போயிடும். அதுல முடிவே வராது, முடிவு வராதுன்னா அது டேலி ஆகாது. அப்ப என்ன மொத்தமா குடும்பம், அப்ப குடும்பத்துல யாரா இருக்கா, தாயா தகப்பனார் பிள்ளைகள். இப்ப இத்தனை பேருக்கும் பெருமையை சேர்க்கறதுக்கு உண்டான வழி எது, அது பேசினா நன்னா டேலி ஆயிடும். அது இவன் பண்றது இல்ல. ஏன் பண்றதுன்னா தான் பிடித்த முயலுக்கு மூணு காலம் தான் பிடிச்ச முடியும். தான் சொன்னதுதான் ஏன்னா இவன் சொல்றான் பாருங்க ஆச்சரியமா எதாவது வேணா எப்பவுமே, அதாவது வெறும் வார்த்தை வார்த்தை என்பது வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம அது செய்தியா உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா வார்த்தை என்பது ஒரு செய்தியாக மனத்துல நிறைய வேணும். அது அது ஒரே வழி கேட்கிறவனும் சொல்கிறவனும் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருந்தாத்தான் ஒரே நிலையா நிற்கும். இப்ப அடியே விஜிட்டாத்வைத்தியா இருந்து கொண்டு விஜிட்டாத்வைத்த சம்பிரதாயத்தை சொன்னாத்தான் அது ஒழுங்கா நிற்கும். சட்டுன்னு நான் துவைத்தியா மாறிட்டேன், சட்டுன்னு அத்வைத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா தாலி ஆகுமா, ஆகாது. இப்ப நீங்க கேக்குறவன் கேக்குறவா நீங்க விஜிட்டா வைத்தியம் தான் இருக்கணும். விஜிட்டா வைத்தியா நேர்மையா இருக்கிறதா தெரிஞ்சு வேற, நீங்க நெடுநிலையாளா இருந்தோ அது வேற. ஆனா நீங்க அதே விஜிட்டா வைத்தியா இல்லாம மத்தவதி அத்வைத்தியா இருந்துட்டோ நீர் வந்து துவைத்தியா இருந்துட்டோ கேட்டா தாலி ஆகுமா, தாலி ஆகுது. அப்ப தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, நியாயசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, அதே போல வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு விரோதம் இல்லாம சொன்னாத்தான் இது விழும். அதுக்கு விரோதம் வந்தாலும் இப்படி சொல்லாமன்னா குதர்க்கமா பேச ஆரம்பிச்சாலே அதத்தான் சுவாமி நீ யாசித்தி திருடி கொண்டாய் பகவான் இடத்துல இருக்க சொத்து அப்படின்னு யார் தெரிகிறார், பராசரப்பட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா கேட்கிறவாலும் சொல்றவாள் அப்படின்னா உனக்கு ரீச் ஆகுது கேட்கறவா யார் இருக்காரோ அவாலும் ஒத்துக்கிற மாதிரி சொல்லிருந்தாரு. அப்ப என்ன பண்ணும், வேதம் இதை சொல்லிட்டு அது சொன்னா அவ ஒத்துக்குவான். வேதம் சொன்னதுக்கு நீ எதிர்த்தா சொல்றியே, அப்ப குதர்க்கமா தானே பேசிட்டு இருக்கேன். அதத்தான் புரியாதா, புரியாதா? இப்ப டாலி ஆயிட்டோம். இப்ப வேதம் சொன்னதை நீ சொல்லிட்டேன்னா அப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம நம்ம குருவாச்சாரிய சொன்னதான் திருப்பி சொன்ன எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்ல சொல்ல. அதான் அந்த காலம் 700 வருஷத்துக்கு முன்னே சொன்னான். நான் புதுசா கண்டுபிடி சொல்றேன்னா என்ன ஆகும், தப்பா தானே போறது, தப்பா போயிட்டு இல்லையா? அப்ப அவ சொன்னதை இப்போது வேதத்துக்கு எது சொல்லியிருக்கா அவ சொல்லியிருக்கா, அதையும் நான் திருப்பி சொல்லிட்டேன்னா கேள்வி முறையே இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. அதை இவன் பண்ணல, இவன் வேணா பண்ணிருக்கான். வேதத்துக்கு எதிர்த்தாட்டா சொன்னபடியாது கேட்கறவா நீ சொல்றத எடுத்துக்க மாட்டான். அதனால என்ன ஆயிட்டு பகவானுக்கு இருக்க வேண்டிய நிலை எல்லாம் நீ யாசித்து திருடி போயிட்ட, திருடிட்டு போயிட்டேன் இருக்கு மட்டும் தெரியும், திருடிட்டு போயிட்டு யாசித்து திருடிட்டு போயிட்டேன். திருடிட்டு போறது யாசித்து கேட்டு வாங்கிட்டு போனேன் அப்படின்னா, கேட்டு வாங்கிட்டு போனேன்னா அப்புறம் திருடுங்க எப்படி வரும், ஒருத்தட்ட கேட்டேன் கேட்டு வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப திருடன் எப்படின்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறேன், நான் இப்ப வேலை தொட்டுருக்கான் ஒத்துருக்கலன்னா இவனை மாதிரி பௌத்தனை மாதிரி திருடிட்டு போயிட்டான்னு சொன்னான். ஏன்னா பிரச்சனை பௌத்தன்னு சொன்னா இல்லையா, திருடிட்டு போயிட்டான் ஒத்துட்டு இருக்கான்.
ஒத்துன்றிருக்கானா அப்ப வந்து பகவான ஒத்துன்றிருக்கானா திருடிட்டு போன சொல்ல முடியாது இல்லையா. ஆனா யாசிச்சு திருட்டு போயிட்டான் எடுத்துன்னு போகிற ரெண்டு விஷயம். சில பேர் பிச்சை எடுக்கிறான், பிச்சை எடுத்துக்க போயிருந்தா உடனே அப்படியே தூண்டி போயிடுறான், அது பறித்தான்ற அந்த மாதிரி பறிச்சுட்டு போலியா யாசிச்சு கேட்டு போயிட்டானா அப்படின்னு நாத்தம்னா பத்து ஆத்துக்குள்ள வந்தார். ஆத்துக்குள்ள வந்து ராமநாத்துக்கு வந்தார். வந்து உடனே கம்மிட்டி இருக்காரு, இது அந்த ஒரு வஸ்து வந்துட்டார், அந்த வஸ்து அவருக்கு வேணும் வேணும்னா ராமன் சுவாமி கொடுக்குறல அந்த வஸ்து எனக்கு வேணும் பிரார்த்தித்து வாங்கிட்டு போனா இது நேரம் பிரார்த்தித்து வாங்கிட்டு போயிட்டார். இது திரும்பி சொல்ல முடியாது. ஆனா யாசித்து திட்டு போட என்ன இருக்கா வந்தேன் அடியே வந்தேன் நேரம் வந்தேன் அந்த வஸ்து எனக்கு வேணும். அவர் அங்க இருக்காரு, எடுத்து கையில வச்சுட்டேன், எனக்கு வேணும் வேணும் பேர் வச்சுட்டேன் ராமன் சுவாமி இதை எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப தேடி போன அர்த்தமா சொல்லிட்டு தானே போயிருக்கேன், உங்களுக்கு சம்மதமே இல்லை வச்சுக்கோ, நீங்க சம்மதித்தாரா சம்மதிக்கிற ஆனா திருடிட்டு போறது சொல்ல முடியுமா முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன் அதைதான் யாசித்து திருடிட்டு போயிட்டாங்க, யாசி திருடி போறதா நீ கொடுக்கல நீங்க கொடுக்கல ஆனா எனக்கு அது தேவை, கேட்டா கொடுப்பாளோ கொடுக்கப்பாளோ அது ரெண்டாம் பட்சம் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் கிளம்பி எடுத்துட்டேன் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பாத்துட்டே இருக்க. என்ன சுவாமி ஒப்புதல் அதான் அதுதான் அதான் அதாவது நம்ம இல்லையா பிரார்த்தித்து கொண்டு போறாதான் ஒரு கிரமம்னா சில பேர் சொல்லாமே இருந்தாரியா அதான் இருக்காரு அந்த ரகத்துல சேர்த்தா. ஆக பகவானுடைய ஜெகத்வானத்தை பறித்தான் தான் எங்க எங்க பறிச்சிருக்கான் திருடுன்னா என்ன தெரியுது ஜெகத்தானுக்கும் பகவானுக்கு இல்ல உபாதானுக்கும் இல்லையன்ட்டான அதை பறிச்சான் இல்லையா. ஆனா இப்படிப்பட்ட இவனை இவன் என்ன பண்ணான் இந்த வாதத்தை மறுபடியும் பார்க்கணும். அதாவது அவன் ஏன் சொல்ல ஏன் பரமாவ ஜெகத்காரன் சொல்றான், ஏன் பரவாயில்ல ஈஸ்வரன் ஏன் காரணம் இல்லையன்றான்னா ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிற மாதிரி நாம ஒத்துக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும். அதாவது அவன் என்ன புத்தி இல்லாதவர்கள் கிடையாது மையாயின வைசேஷனும் நம்ம விட பெருத்த புத்தி பாரு பண்டவர என்ன ஒவ்வொரு ஆச்சாரர்களும் புத்தி அதிகமா இருக்கு மகா ஞானம் அவர்களும் அவர் சொன்னா எதுன்னா ஈஸ்வரத்துக்கு ஜெகத்தானம் இருக்க முடியாதுன்றான் சொல்றான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த புஷ்ப மாலை இருக்கு ஒரு மாலை இருக்கு இந்த புஷ்ப மாலை இருக்கு இல்லையா அந்த புஷ்பத்தை கட்டப்பட்டிருக்கு அப்ப அதுல வாசனை இருக்கா இல்லையா எந்த வாசனை வரும் மல்லியால கட்டப்பட்டால் மல்லி வாசனை வரும், ஜாதி மல்லியால கட்டப்பட்டால் ஜாதி வாசனை வரும், சாமந்தியால கட்டப்பட்டால் சாமந்தி வாசம் வரும் அடிக்கும். அதே போல சாமந்தி வாழ்ந்து சாமி அடிப்படை. இப்ப சாமந்தி பாலுவால கட்டப்பட்டு இருக்கு ஜாதி மல்லி வாசனம் வருது சுவாமி சொல்ல முடியுமா சொல்லு. புஷ்பத்தை கட்டிட்டேன் கட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தாவரத்தடாகும் அதாவது இந்த சந்திரத்தால ஒரு மணியெல்லாம் மட்டும் இல்லையா அது மணித்தாடாது இருக்கும் அதை போட்டுருக்கேன் அதுதான் வாசனை வருமா அது வேற வாசனை வரும் இந்த வாசனை வராது. அதே போல ரோஜா பூவால புஷ்பத்தை கட்டிருக்கேன் ரோஜா பூ வாசனை வரும் மல்லி வாசனை வருமா வரவே வராது. அப்ப இது இது சொல்லனா அப்ப எதை காரணமாக கொண்டு காரியம் ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா ஒரு காரணம் இருக்கு ஒரு காரியம் இருக்கு அப்ப அந்த காரணத்தின் நிலைதான் காரியத்துல வரும் அந்த காரணத்தின் நிலைதான் காரணத்தை வரும் காரணத்துல என்ன குணம் இருக்கோ அதுதான் காரியத்தில் ஏற்படும். நல்லா இது நல்லா ஞாபகம் இது வச்சுட்டதான் சரியா சொல்றான் சுவாமி ஒரு தப்பம் இல்லைன்னு நமக்கு தோணும் கரெக்ட். அவன் ரொம்ப நல்லா வாதம் பண்றான் அவன் ஏன் பரமாவது ஜெகத்காரன் நான் சொல்றேன் எதுக்குமா அண்ணா சொல்றான் புஷ்பத்துல இருக்கக்கூடிய தன்மை மல்லி புஷ்பமா இருந்தா மல்லி புஷ்பமாக இருக்கு. அப்ப காரணம் எது மல்லிப்பூ, காரியம் எது வாசனை, அப்ப மல்லி வாசனை வருது. அப்ப காரணம் எதுவோ அதே தான் காரியமாக இருக்கும். அதான் இருக்கான் தங்கத்தால ஒரு சைன் பண்ணிடும் சைன் பண்ணும் அப்ப அது உயர்த்தி எத்தனை இருக்கும் சமான ஒரு சைன் பண்ண அது தாழ்த்தி எத்தனை இருக்கும் எது காரணமோ அந்த குணம் தான் காரியத்தில் இருக்கும். தங்கத்துக்கு என்னென்ன சுபாவம் உண்டோ அது அத்தனை சைன்ல இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தங்க சைன்னா வசதியா இருக்கும் சாமான சைன்னா வசதி இல்லைன்னு இருக்கும் அப்ப அதுக்கு குணம் பாரிக்கணும். அப்ப எந்த காரணம் இருக்கோ அந்த காரணத்துக்கு உண்டான சுபாவம் காரிக்கொள்ளுது. தாயை போல பிள்ளை நூலை போல சிலன்ற இல்லையா தாயை போல பிள்ளைன்னா தாய் எப்படியோ அப்படிதான் பிள்ளை நூல் எப்படியோ சேலன் சொல்றோம் இல்லையா இருக்கு. அவனை காலமாக கூட்டு ஜெகத்துக்கு எப்படி சொல்லலாம்ங்கிறான் ஈஸ்வரன் ஞானவர்கன் அவனை காலமாக ஜெகத்துக்கு எப்படி சொல்லலாம்
நீங்களே பாத்துக்கல. புஷ்பம் மல்லி புஷ்பம் சமைச்சேன், பள்ளி வாசனை வருது. சாமந்தி புஷ்பம் சமைச்சேன், சாமந்தி வாசனை வருது. சந்தனத்தை பூசிருந்தேன், சந்தன வாசனை வருது. சந்தனத்தை பூசிட்டு சாமி கோரஜன் வாசனை வரும், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எது காரணமோ அந்த காரணத்தை முன்னிட்டு கொண்டுதான் காரியம் வரும். நூலை போல சேலை, இப்ப பட்டு நூலால ஒரு வேட்டி பண்ணேன், இல்ல சாமி நூல் வேட்டி சொல்லுவாங்க. இப்ப நூல் வேட்டி தண்ணி இதுல வந்துருமா? வராது. பட்டு நூல் பட்டு வேட்டி தண்ணதுன்னா அது வரும். நூல் வேட்டியா இருந்தா நூல் வேட்டியுடைய தண்ணிதான் வரும், பட்டுநூல் தண்ணி வந்துருமா? வரவே வராது. அப்ப எது காரணமோ அந்த காரணத்தின் தன்மை தான் காரியத்துல இருக்கும். கருதணும். அதனால இது என்ன காரணம்னா, ஞானசூன்யம் இது இதுவோ ஜெகத் பொழுது அஜித்தா இருக்கு, ஞானசூன்யமா இருக்கு. எப்ப ஞானசூன்யமா இருக்கோ ஈஸ்வரனும் ஞான குணகனா இருக்கான். அப்ப அவனை காரணமாக ஜெகத்துக்கு சொல்லாது. எப்படி அவன் காரணமாக முடியும்? எப்படி காரணம் இருப்பான்? மாதவிட்ட வைக்கிறேன், வெட்டினதுக்கு அப்புறம் சாமி ரொம்ப நல்லா இருக்கு வாழைப்பழம் வாசனை அப்படின்னு. இது என்ன மாதிரி சொல்ல முடியும்? நாம் பொழுது காரியமா இருக்கு, காரணமா இருக்கு. அது வெட்டினதுக்கு அப்புறம் அந்த காரியம் வாழ்க்கை போட்டு காரியம் ஆயிடுச்சு. இப்ப மாம்பழ வாசனை தானே வரும், மாம்பழம் தான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன், மாம்பழம் நல்லா ருச்சியா இருக்குன்னு சொல்லலாம், அது சொல்லலாம். ஆனா அது போய் வாழைப்பழம் ஆயிடுச்சு, சரியா ஆயிடுச்சுன்னா வரவே வராது, அதைத்தான் வைக்கிறான். ஆகையால் ஞானம் இல்லாத காரியத்துக்கு ஞானம் இல்லாத ஞானம் இருக்கிற பிரம்மத்தை காரணம்னு சொல்லாது. எது காரணம்? அதே ஞானம் இல்லாத பரமானந்தம் தான் காரணம். ஏன்னா காரணம் எது? காரிய காரணம் எது? பரமானு, பரமானு அது அச்சித்து. காரியம் எது? இந்த ஜெகத்து, அது அச்சித்து. சரியா பச்சா டேலி ஆயிட்டா டேலி ஆயிட்டு இல்லையா? காரணம் அச்சித்து, எது? பரமானு அச்சித்து, அது சித்து இல்ல. எந்த காரணத்தை, எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஒரு காரியம் பண்றோமோ அந்த காரணத்தாலதான் அது வரப்படுது. அதே போலதான் இந்த காரணம் எது? பரமானு காரணம் வந்துருக்கும். வச்சுனா எப்ப பரமானு காரணமாயிட்டோ பரமானு அச்சித்து. அதே போல அவருடைய காரியமாக இருக்கக்கூடிய லோகமும் அச்சித்தாயிட்டு. இது சரியா இருக்கு. நீங்க சொல்றது பிரம்மம் ஞானமயன் ஆனந்தமயன் ஞான குணகன் வேற இத்தனை இருக்கச்சு. பிரம்மம் தான் அதுக்கு காரணம்னா, அப்ப காரணத்துல எது உருவாகணும்? அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய சுபாவங்கள் அத்தனையும் காரியத்தை வரணும் இல்லையே. இது அஜித்தா இருக்க என்னவா நீங்க வந்து பிரம்மத்தை ஜெகத்துக்கு காரணம் சொல்லலாம்? ரொம்ப நல்லா நீங்கள் நமக்கு நமக்கு சரிந்தா சொல்றது வாஸ்து தானே. சரியா தான் சொல்லிருக்கு. இந்த குழந்தை அவசரம் இவரை பார்த்த உடனே இவருடைய தகப்பரா தான் தெரியாது. எப்படி சொல்றோம்? காரணம் காரியம், குழந்தை காரியம், தகப்பார் காரணம். முகத்தை பார்த்தாலே இந்த குழந்தை சொல்றா இல்லையா? என்ன எழுதி வச்சுக்கணும், இந்த தகவல் எழுதி வச்சுக்கணும். பார்த்தாலே தெரியுது சுவாமி காரணம் என்ன இருக்கா இருக்கோ அது காரியத்தை தெரியுது. சொல்ற போனோம் குழந்தை விஷயத்துல சொல்ற போனோம் அப்படி இருக்கச்சு. இவ்வளவு பெரிய ஜெகத்து அது அச்சித்து. அப்ப அச்சித்துன காரணமா இருக்கணும். நீ என்னமா வந்து ஒரு சித்தை சித்தம் அது ஒண்ணு பரப்பிரமும் எவ்வளவு ஞானம் அதுக்கு, அதுக்கு அபாரமான ஞானம். அந்த ஞானத்தால ஒரு சித்து உருவாருதுன்னு சொல்றியே, நீ சொல்றதே உனக்கே கஷ்டமா இல்லையா? உன் பரப்பிரமத்தை நீயே குறைச்சிக்கிறியே. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அது! நான் சொல்றது புரியுதா? அவ கேள்வி கேட்கிறான், உன் பரப்பிரமத்தை நீயே குறைச்சிக்கிறியே. நீ என்ன சொல்லிக்கணும்? சாமி ஜெகத்தை பெருமாள் பண்ணல, எதெல்லாம் நானே இருக்கோ அதை சொல்லு. சித்த சொல்லு பெருமாள் பண்ணா இருக்கு. சொத்துக்க ஜெகத்துக்கு ஒரு அஜித்தை பேர் நியாயமா இருக்கிறதுனால நிமித்த காரணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமா இருக்கா இல்லையா? ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? ஒத்துக்கிற மாதிரி எதுவும் உண்மையுமா இருக்கிறது நமக்கு சரியா இருக்க சுவாமி. அதான் அப்ப ஈஸ்வரனை காரணமா கொண்டா ஜெகத் ஏற்பட்டா, அப்ப ஜெகத்துக்கு நிறைய காரணம் இருந்திருக்கணுமே. ஜெகத் அசித்தா தானே இருக்கு. எப்ப அசித்தா இருக்கோ அப்ப இதுதான் அவன் பண்ணினா ஆட்சேபம், ஆச்சரியமான ஆட்சேபம். என்ன தெரியுமா? எப்ப அசித்தா இருக்கோ நீ இதை வச்சுட்டு நீ பிரம்மத்தை சொல்லாத, உன் பிரம்மத்தை நீயே தரக்குறவா பேசிட்டு இருக்க. நைட் இந்த மாதிரி பேசாது. ஏன்னா உன்னுடைய பிரம்மத்தை நீ எவ்வளவு உயர்த்தி வச்சுட்டு இருக்க, உனக்கே தெரியாம நீ பேசிட்டு இருக்க. என்ன சொல்லுங்க? சுவாமி பேசி நீ நினைச்சிருக்க, அப்படி நம்பி வீட்டுல தெரிவிக்கிறார்.
பரமபான பரமானுக்கள் தான் ஜெகத்துக்கு நிமித்த காரணம், அனுமானுக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம், குயவன் தான் நிமித்த காரணம், மந்தா உபாதாரகம். மண்ணை வைத்துக் கொண்டு குணம் பண்ணுவதற்காக குயவன் சங்கல்பித்துக் கொள்கிறான் அல்லவா. அதே போல பரமானுவாக்க வைத்துக் கொண்டு ஜெகத்தை பண்ணலாம் என்று இருக்கேன் என்று ஈஸ்வரன் சங்கல்பித்துக் கொண்டு கொள்கிறான். குயத்தை ஸ்தானத்தை ஈஸ்வரனுக்கு கொடுத்துடு, மண்ணோட ஸ்தானத்தை பரமானுக்கு கொடுத்துடு. சரியா போய் என்ன சொல்றான்னா, இப்ப மண் ஸ்தானம் இருக்கு இல்லையா, குயவன் பண்றான். ஒரு பானை பண்றதுக்கு கொயம் வேணும், கொயம் வேணும்னா கொயவன் வந்து கொயவனுக்கு அறிவு இருக்கு, ஞானம் தானே, ஜீவாத்மா தானே, ஞானம் இருக்கு. மண்ணுக்கு ஞானம் இருக்கா இல்ல, அப்ப ஞானம் இருக்கு. அப்ப மண் அச்சித்தாரா அந்த மண்ணை கொண்டு ஒரு சித்தான ஜீவாத்மா குளம் பண்றான், குளம் நல்லா வந்துடுறது. அதுக்கு தள்ளி தெரிஞ்சாங்க சக்கரகாரி காரணம் இருக்கு, கொடுத்துக்கணும். சரி வந்து அது சரியாதுன்னு இருக்கு. அப்ப ஒரு அச்சித்த வைத்துக் கொண்டு சித்தான ஜீவாத்மா குளம் பண்ணிருக்கான், இது நான் இருக்கு. அதே போல ஒரு அஜித்த வைத்துக் கொண்டு சித்தான பரபிரம்மம் இத பண்ணிட்டு சரியா போயிட்டு முடிஞ்சு போச்சு, தீர்த்து போச்சு, மூச்சு வச்சுக்கு போச்சுட்டான். இனிமே இது வாதமே பண்ணாதான். அடுத்து உண்மையில அஜித் எது பரமானு, சித் எது பரம சைத்தன்யம் கூடிய பரமாத்மா. அவர் அவர் நிமித்த காரணமா இருக்கு. உபாதான காரணம் ஒன்னும் ஆக்காத அவர் கிடையாது. உபாதான காரணம் என்னது, மண்ணு. அவர் ஆக்காது. அவர் உபாதான காரணம் ஆக்கிட்டேன்னா உன்பாடு கஷ்டம். என்ன கஷ்டம்னா, அப்ப அந்த ஜகத்தே ஞானமுடையதா இருக்கணும் இல்லையே, ஏன்னா அவர் ஞானமுடையவர் தானே. அப்ப அவருடைய தரத்தை அவருடைய மேன்மைய அபாப்த சமகிலையை சமஸ்த கல்யாண குணாத்மக எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடையணும், எல்லா குணங்களும் பூர்த்தியா இருக்கணும் நீயே சொல்லிட்டு நீயே அவனை குணம் இல்லேன்னு சொல்ற மாதிரி வந்துடுறது. உன் படியை பார்த்தாலே இது தப்பா போறது, அதனால தயவு செய்து சொல்லாதே சொல்லிட்டான். பரமானுகள் எங்கேன்னு வந்து கேட்கணுமே, இனிமே இவ பட்சம் வந்தால சுவாமியுடைய நேர்மைன்னா நேர்மைக்கு அவரை கூட்டியா பேச விட்டுருவார். ராமன் எப்படியோ அப்படியே எங்கிருந்தார், குறுக்க பேசவே மாட்டார். உன்னுடைய உன்னுடைய வாதங்கள் பூர்த்தி ஆகிட்டது, வேறதா சந்தேகம் தான், சந்தேகம் இதெல்லாம் நீ விட்டுருக்கே, நீ எடுத்து கொடுத்த நிலை இருக்கு எப்ப வேணா ஸ்தாபித்துக்கான இவரா பண்ணலையே, சாஸ்திரம் என்ன சொல்லி திருப்பி சொல்ல போறாரு. இவன் சொல்றது என்னவா, சாஸ்திரம் விருத்தமா இருக்கிறபடியால எப்பவும் என்பாதம் தான், அதுல எந்த விதமான ஆணித்தமான திட நம்பிக்கை. அதனால இதெல்லாம் விட்டுருக்கு, இதையும் சேர்த்துக்கோணும். ஆமா ரொம்ப நல்லவன், நீ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயம் சொல்லுவா, அதாவது அத்வைத மதத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும்னா நீ சங்கராச்சாரிய பாஷத்தை பார்க்கவே பார்க்காதுன்னு ஸ்ரீபாஷத்தை பாரு, அத்வைத்தம் பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு நேர்ம சாமி இருக்கும். அந்த பூர்வபட்சத்தை பூர்ணமா கேட்பாரு, அவரு ஆட்சேபம் பூர்ணமா கேட்பாரு. ராவண அதிகாரி தான் பூர்ணமா எதிரி என்ன சொல்றானோ பூர்ணமா கேட்பாரு. அதுக்கப்புறம் தன் பட்சம் சொல்லுவார், தன் பட்சம் தான் உயர்த்தி முதல்ல காமிக்கவே வர. இது வந்து நம்முடைய வீட்டுல வந்து எல்லா விதத்தையும் ஞாபகம் வச்சிருந்தா வச்சுக்க, எந்த விதமான அசம்பாவிதங்கள் மட்டும் இல்ல, எந்த விதமான மாற்று கருத்து வருவது குடும்பத்திலே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதிரியா எதிரியா என்ன, பாரியா வர்த்தப்பலதான் ஏதோ அவ பர்த்தா ஒண்ணு சொல்றா, பாரியா ஒண்ணு சொல்றா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுடணும். கேட்டுனதுக்கு அப்புறம் அப்ப அவளுக்குள்ள பேசிக்கணும், பேசிக்கிறது என்ன, இதனால இது தவறு வருது, இதனால இது தவறு வருதுன்னு ஒருத்தருக்கு பேசிட்டா எந்த வம்புதுக்கும் கிடையாது. நான் சொல்றதுதான் முயலுக்கு பிடிச்ச மூணு கால் அப்படின்னு இவாலோ அபாலோ சொன்னான்னா என்னால வம்பு ஏற்படுது. சுவாமிக்கு அந்த நிலையே கிடையாது. நேர்மை ஆர்ஜவம்னாலே நேர்மைக்கு மறுபிறப்பிட வேணும்னா இவரைதான், மற்றவா கிடையாது. தான் பூர்ணமா சொல்கிறார், பரமாணுக்கள் தான் மன்னர் உபாதான கண்ணு வச்சுக்கோ, கொய்வல் தாளத்தை வேணா ஈஸ்வரன் வச்சுக்கோ, நிமித்த காரணம் ஈஸ்வரன் வச்சுக்கோள். அப்ப இது போல சின்ன சின்ன குடம் பண்றோம், ஒரு குயம் 100 குடம் பண்றோம், இன்னும் கொஞ்சம் பெரிய குடவன் 1000 குடம் பண்றோம், இன்னும் கொஞ்சம் பெரிய குடவன், இன்னும் 10,000 குடம் பண்றோம், இன்னும் கொஞ்சம் பெரிய படம். அதை போல இந்த ஜகத்தை பண்றோம், பெரிய குயவன் அவன் தான் பரபிரம்மம். புரியுதா, இதான் சொல்றாங்க. அப்ப இது குடம் அதுதான் அனுமானுக்கு ஈஸ்வரன் பேரு. குடம் பண்ணணும்னா ஒரு குயம் இருந்ததுன்னு ஆகணும், குயம் இல்லாம இல்லையா. அப்ப அது எப்படி, நான் குயவனை நான் பார்க்கவே இல்லை, குயவன் நான் பார்த்து நான் பார்க்கவே இல்லை, ஆனா குளம் இருக்குனால கொஞ்சம் இருந்துதான் ஆகணும், இது அனுமானிக்கிறேன். அதே போல இந்த ஜகத் இருக்குன்னா ஈஸ்வரன் இருந்ததுனா அது அனுமானுக்கு ஈஸ்வரன் அதான் அனுமானிச்சு தெரிவிக்கிறேன் தெரிவிக்கிறேன். வேதமும் அனுமானிச்சு தாங்க. எப்ப அந்த அந்த வேதம் அபோருஷம் இல்ல, வேதத்தையும் பகவான் தான் கொடுத்தான். அவன் என்ன சொன்னா, பிரம்மத்துக்கு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணணும், அவன்தான் புதுசா கொடுத்துருக்கான், அதுக்கு முன்னாடி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கான். நாம அது அப்போ விஷயம் பார்த்துக்கோம், அதுக்கு முன்னாடியும் உண்டுன்னு
இது நிறைய பிரமாணம் வைத்துதான் பார்த்துருக்கோம். அதனால முதல்ல அந்த பட்சத்தை எடுத்துட்டு இந்த பட்சம் சொல்லியிருக்கேன். முதல்ல அந்த பட்சத்தை எடுத்துட்டு முதல்ல இந்த பட்சம் சொல்றதுக்கு காரணம் எது சொல்ல வந்தேன்னா, அப்ப குயவனை போல வைத்துக்கொள் ஈஸ்வரனை, சின்ன சின்ன குயம் பண்ணா அது போல. அதே போல இங்க கவனிக்கணும்னா, மந்த அசித்து குயவன் சைத்தன்யம் உடைய படைத்தவன், அவன் செல்வது நியாயமாதான சொல்றது. குயவனுக்கு ஞானம் இருக்கு, பகவானுக்கு ஞானம் இருக்கு, மண்ணுக்கு ஞானம் இல்லை. அந்த மண்ணைத்தான் எம்பெருமான் நிரூபிக்கிறோம். ஆனா அவன் சொன்னது என்னன்னா, காரியத்தில் இருக்கும் குணங்கள் காரணத்தை இருக்க வேண்டும். காரியம் அச்சித்து அதுக்கு ஞானம் இல்லை. அப்ப காரணமா அச்சித்தாதான் இருக்கணும். எது காரணம்? பரமாவன் தான். பிரம்மத்தை காரணம் நீ சொன்னா உன்பட்சமே தப்பாது. அப்ப பிரம்ம அச்சித்தா போயிடுறது உனக்குதான் கஷ்டம். புரியுதா? கஷ்டமே உனக்குதான். அதனால அப்ப காரியத்துல என்ன இருக்கோ அது காரணம் இருக்கணும். அப்ப அஜித்துக்கு ஞானம் இல்ல, இப்ப காரணம் ஈஸ்வரன் தான் ஞானம் உண்டு. இந்த இரண்டும் ஒத்து போகாது. அதனால அவன் சொல்லுபடி பார்த்தால் பரமாவுக்கு ஞானம் இல்லை, உருவான ஜகத்துக்கு ஞானம் இல்லை இல்லையா? அதற்கு இது சரியா போயிட்டு. அதனால் பரமாவுக்கு தான் ஜெகத்காரன் என்று சொல்றான். இது அவன் வாதம். மேலும் அவன் சம்சாரம் அனாதின்றான். அனாதினா இதையும் நம்ம ஒத்துக்கிறோம். அனாதி தான் ஒத்துக்கிறோம். ஆனா ஈஸ்வரனை உபாசனம் பண்ணி கொண்டிருந்தால் சுகதுக்கங்கள் நசிந்து போய்விடும். அவன் மோட்சத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். இப்ப முடிஞ்சு போச்சு அவன் வாதம். என்ன முடிஞ்சு போயிடுச்சு? இப்ப நம்ம இனிமே நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு வாதம். அது முதல் பிரதான வாதம் எது? பிரம்மம் சித்து. சித்தான பிரம்மனா பரம சைத்தன்ய உடையவன். அந்த பரம சைத்தன்ய உடையவன் அச்சித்த எது காரணமோ அதுதான் காரியமா இருக்கும். எது காரியமோ அதுதான் காரணமா இருக்கும். அப்ப அவரு காரியமா அவர் காரணமா இருந்து காரியமாகனா இந்த ஜெகத்து வந்து அச்சித்தா இருக்கப்படாது. சைத்தன்யம் இருக்கக்கூடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து செட்டிக்கப்படாது. அவர் உபாதம். இப்ப அவன் பட்சத்தை நம்ம ஒத்துக்கணும். இப்ப இங்க நம்ம என்ன நிரூபிக்கணும்னா, அவர் வந்து பரம சைத்தன்ய உடையவராக இருக்கணும். அதே நேரத்துல இந்த ஜெகத்து அசித்தாக தான் இருக்குன்னு நிரூபிக்கணும். ரெண்டு நிரூபிக்கணும். அப்ப பரம சைத்தன்யம் தான் பண்றது, ஆனாலும் அது அசித்து தான் அப்படின்னு பண்றவனோ இது ரெண்டு நிரூபிக்கணும். இந்த நிரூபிக்கணும். இந்த நிர்வாகம் ஏற்பட்டதா அவன் இல்லை ஆகணும். இது ஒரு நிலை. அதுக்கப்புறம் ஈஸ்வரனை உபாதனம் பண்ணியிருந்தா சுகத்திற்கு நசித்து போகும். சுகத்திற்கு நசிந்து போனா மோட்சம் தான். இது அவன் சொன்ன மதம். அவன் சொன்ன மதம் என்ன தெரியும்? சுகதுக்கம் நசிந்து போயிட்டான். சுகமும் துக்கமும் இல்லை, அஜித்து போல இருக்குது. அஜித்து போல இருந்தா மோட்சம். அதுதான் மோட்சம். அற்புதமான சுவாமி அழகா ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. என்ன இதுக்குதான் மகத்தீர்காதி அதிகாரம். நீ என்ன சொன்னாய்? இரண்டு இரண்டு அணு சேரும், திரிசனும் ஆகும். திரிசனும் அதுக்கு மேல பெரிதாக பெரிதாக அவங்க நீ உன் வாதமே தப்புன்ட்டார். உன் வாதத்தின்படி சேர்க்கவே முடியாதுன்ட்டார். உன் வாதத்தின்படி சேர்க்க முடியும்னா அணுக்களுக்கு சேர்க்க முடியும். என்னன்னா, நீங்க இந்த விஷயத்த காஞ்சிபுரம் பக்கம்னா தெரியும். இன்னைக்கு குறைச்சலா வைத்து காஞ்சிபுரம் பக்கம் உண்டையும் பாவையும் கொடுத்து தரி நேராய பாருங்க. உண்டையும் பாவையும் கொடுத்து சுவாமி அனங்கராஜா சுவாமி அந்த ஊருக்கார் ரொம்ப நல்லா சொல்லுவாரு. உண்டையும் பாவம் சரி நெய்யா இல்லையா? சரி நெய்யர்ச்சி என்ன பண்ணா, இந்த பக்கம் ஒண்ணு போகும், அந்த பக்கம் ஒண்ணு போகும், இந்த குறுக்க ஒண்ணு போகும். இதுக்கு ஓதம் புரோதம்னு பேரு. இதுக்கு ஓதம் புரோதம்னு பேரு. அதாவது பாவத்துல பிரம்மா சொல்றாரு, ஓதம் புரோதம் போலே ஜெகத் பொழுதும் குறுக்கு நூல் நெடுக்கு நூல் எப்படி போடும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஜெகத்தை சிரிக்கிறாங்க. இது பாவத்துல சுப்ராச்சாரம் சொல்லிக்கிறேன். ஓதம் புரோதம் போல பேருக்கு இல்லையா? அதே போல இப்ப புஷ்பத்தை எடுத்துட்டா இந்த புஷ்பத்தை சேர்த்து தொடுக்கிறோம் இல்லையா, சொல்லுறோம் இல்லையா? அப்ப அந்த மாலையில புஷ்பத்தை எடுத்தா தனியான புஷ்பம். அதே போல அந்த புஷ்பத்தை எடுத்து அது தனியான புஷ்பம் ரெண்டு புஷ்பம் சேர்க்கிறோம் இல்லையா, சேர்க்கும் போது இந்த புஷ்பம் ஒரு பக்கம் திறந்துதான் இருக்கு, இன்னொரு பக்கம் திறந்துதான் இருக்கு. ஆனா எல்லா பக்கமும் சேராது. புஷ்பம் தனியா இருக்கு, விடுதி புஷ்பம் தனியா இருக்கு, சாமந்தி புஷ்பம் வச்சுக்கோம், மல்லி தான் அவ்வளவு சேராது. சாமந்தி புத்தம் வச்சுக்கோம், சாமந்தி புஷ்பம் தனித்தனியா இருக்கு, விடுதி புஷ்பம் சொல்றோம். அதை சேர்த்தா பேரே மாறுது. என்ன மாறுது? மாலைன்றோம் இல்ல சரன்றோம். முதல்ல தனியா இருந்துச்சுன்னா புஷ்பம் சொல்றோம், இல்ல விடுதி புஷ்பம் சொல்றோம். அப்ப மாலைன்னு சொல்றது இல்லை. அப்ப அதை கட்டுறச்சே அதுக்கு பேர் மாறுறது, கட்டுறதுக்கு முன்னாடி பேர் மாறுது. ஆனா கட்டும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சேரது இல்லையா? இந்த சேர்றச்சே அவருடைய எல்லா பாகங்களும் சேராது. அதனுடைய எல்லாத பாகமும் சேரு, சேராத பாகம் இருக்கும். மூணு பாகம் தான் சேரும், மூணு பாகம் சேராது. மொத்தம் ஆறு பாகம் இருக்கும். ஆறு பாகத்துல இது எங்க படிச்சுட்டு வந்தாரு, எந்த சயின்ஸ்ல படிச்சுட்டு வந்தாரு, எங்க படிச்சுட்டு வந்து எப்படி வந்தாரு, அது என்னாலும் பாருங்க. அதாவது அந்த புஷ்பத்தை இருக்குதா, தனியான புஷ்பம் இரண்டு புஷ்பம் இருக்கும், நேர புஷ்பம் இந்த பக்கம் திறந்துதான் இருக்கு, அந்த பக்கம் திறந்துதான் இருக்கு. ஆனா சேர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு ரெண்டு அல்லது மூணு பாகம் தான் சேர்றது. சேராத பாகம் நிறைய இருக்கு. இந்த ஒண்ணு வேண்டாம், இந்த வேட்டி இருக்கு இல்லையா, இந்த வேட்டி எடுத்துக்கிறோம். வேட்டி எடுத்து இந்த நூலை தனியா எடுத்துக்கிறோம்.
நூல் ரெண்டு நூல் கோர்க்கப்பட்டதுன்னு வேஸ்ட். கேட்கப்பட்ட இந்த நூல் பாகம் எத்தனையோ பாகம், ஆறு பாகம் இருக்கும், ஆறு பாகம் சேர்ந்துட்டு வச்சுக்கேன், அது எப்படி தெரியுமா இருக்கும், வேட்டியே வராது. என்னென்ன சமயத்தின் சொல்றது, அதுல சில பாகங்கள் சேராம இருந்தா தான் அது பெருசாகும். அது புரியதுக்காக இப்ப ஜலம் இருக்கு, இது ஒரு படி ஜலம், இது ஒரு படி ஜலம், ரெண்டு பரம் ரெண்டு ஜலம் வந்தா சேர்ந்து இல்லையா, சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு இந்த இது ஒரு படி, இது ஒரு படி, ரெண்டுமே என்ன ஆகுது, ரெண்டு படியா இருக்கு, ஒரு படியா இருக்க ஒரு படியா இருக்கு, ஆனா அது எல்லா ஜலத்துக்கு கூட எல்லாமே சேர்ந்து வருது இல்லையா. அந்த மாதிரி இந்த இந்த ஜலத்தை போற இது இல்ல, இந்த நூல் இருக்கு இல்லையா, நூல் இருக்க பாகங்கள் ஆறு பாகங்கள்ல ரெண்டு பாகமும் மூணு பாகம் தான் சேரும், மத்த பாகமும் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கேன், அது வேட்டியா வராது, அப்படியே நூலா தான் இருக்கும், வேட்டியா வராது. ஏன்னா சேர்ந்து சேராம இருந்தா தான் அது பெருசாகும். புரியத்துக்காது, மண் இருக்கு, இது ஒரு பிடி மண் இருக்கு, இது ஒரு பிடி மண் இருக்கு, இந்த ரெண்டு சேர்க்கிறேன் இன்னும் சேர்த்ததுக்கு அப்புறம் மண் பெருசாகிடுது, பெருசாகிறது இல்லையா, இந்த ரெண்டு இன்ச்சுக்குள்ள இருந்தது இப்ப நாலு இன்ச்சு வரைக்கும் வந்துருச்சு, மண் பெருசாகிடுது வந்துருச்சு. ஆனா அந்த இந்த உருண்ட மண்ணும் இந்த உருண்ட உண்ட பாகங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துருக்க, சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கேன், அதே ரெண்டு இன்ச்சு மண்ணா தான் இருக்கும், அது சில பாகங்கள் சேராது இருக்கிறபடியாக தான் நாலு நாலு இன்ச்சு மண்ணா ஆயிடுச்சு, நாலு புரியுது. அதே போல இந்த இடத்துல அவன் இந்த இடத்துல அவன் என்ன சொல்ற வர்றான்னா, இப்ப கீழ் போகும் பாகம் மேல் பாகமும் சேரணும் நூல்ல, நல்லா பாத்துங்க, அதாவது ஒரு வேட்டி நூல் இடது பாகம் சேராம, அதாவது புரியுது, ஒரு நூலின் வலது பக்கமும் சேர்ந்து போயிடும், அதே போல நூலின் இடது வலது பக்கம் நூலின் இடது பக்கம் சேராமல் தான் இருக்கு. ஒரு நூல் எடுத்துட்டோம், நூல் இந்த பக்கம் இருந்து இடது பக்கம், இந்த பக்கம் வலது பக்கம், இன்னொரு நூல் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கச்சு, இந்த நூலுடைய இடது பக்கமும் இந்த நூலின் வலது பக்கம் தான் சேர்றது. இந்த நூலுடைய இடது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த நூலுடைய வலது பக்கம் சேர்றதா, சேராது. அதே அடுத்த நூலுக்கு இந்த நூலுடைய வலது பக்கமும் அந்த நூலுடைய இடது பக்கமும் சேர்றது, இப்படியே சேர்ந்து சேர்ந்து தான் அது வேட்டி ஆகுது. வர இதுல ஆறு மேல் பாகம் கீழ் பாகம் சேர்றதா, வேட்டி வராது, பேர் வராது. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப சேரவில்லையா, இப்ப நூலுக்கு மேல பக்கமும் எத்தோடும் சேரலை, அந்த கடைசியில இடது பக்கம் எத்தோடும் சேரலை, சேராது இல்லையா, கடைசியில வலது பக்கம் எத்தோடு சேரல. ஒரு நூல் எடுத்துட்டா அதுக்கு ஆறு பாகம் உண்டு, அப்ப அது அது உபயோகமாக மூணு பாகம் தான் இன்னைக்கு சேர்ந்தே தவிர மிச்சம் மூணு பாகம் திறந்தேதான் இருக்கு. எதுக்காக சொன்னா, எல்லா பாகமும் சேர்ந்துட்டா நூல் நூல் அளவில் தான் இருக்கும், தவிர வேட்டி ஆகாது. அப்ப ஒரு வருஷம் இன்னொரு வருஷம் சேரணும்னால தன்னை பெரியதாக காட்டி கொள்ளணும்னு சொல்லி நினைச்சாலே எல்லா வருஷமும் அதை சேர்ந்துட்டாலும் பெரிய ஆகாது. அதான் முதலே சொன்னேன், சிறுதார்களே இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா, நீ சொன்னியே என்ன சொன்ன, அணு அணுவும் சேர்ந்தனியே, முதல்ல அணுவுக்கு அவயவங்கள் உண்டா இல்லையான்னு கேட்டான். இது இந்த பாகத்தை முடிச்சுட்டு அடுத்து அவன் என்ன சொன்ன, அது வேற வரைக்கும் நமக்கு இது பரமான ஜெகத்காரணம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இது சொல்ல போறோம், இப்ப இதை வச்சு நிரூபிக்க போறோம். நிரூபிச்சுட்டு அதுக்கு போல என்ன கண்ணா, அச்சித்தா வந்திருக்க பிரம்மம் அச்சித்தி, அது அது முக்கியமா சொல்லணும், அதுவும் சொல்ல போற அச்சிமா தெரிவிக்க போறாரு. இப்ப அந்த நிலை அணுவுக்கு அவயவங்கள் இருந்தா தான் சேர முடியும், அணுவை பழக்க முடியுமா, பழக்க முடியாது, அணுவை பழக்க முடியாது. எப்ப பழக்க முடியாதோ அதுக்கு அவயவங்கள் கிடையாது, அணுவுக்கு அவயவங்கள் அவயவங்கள் இல்லைனால சேர முடியாது. நான் சொல்ல போறதா, அப்ப அவயவங்கள் இல்லைனாலே சேரவே முடியாது. அப்ப ஆறு அவயவங்கள் உண்டு, இரண்டு அவயங்கள் சேர்றது, மிச்சம் நாலு அவயங்கள் இருக்கு, இதுலயுமே சேரல. அதனால தன்னை விட பெரிதான வச்சு உருவாக்கணும்னாலே இது உண்மை. என்ன உண்மை, ஆறு அவயங்கள் இருக்கணும், அது ரெண்டு மூணு சேரணும், அப்பதான் பெரிதான். இப்ப நீ சொன்னது என்னன்னா, பரமாணுக்கள் இருந்து சேர்ந்து துயணுக்கள் சேருது, நம்ம இப்ப துயணுக்கள் மூன்று சேர்ந்து அணு உருவாகுதுன்னு சொன்னீங்க, இதனால கொஞ்சம் 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 பின்னா பாத்துங்க, அதாவது பெரிய ஜெகத் உருவாகுன்னு சொல்லியே இந்த அணுக்கள் சேர்ந்த பகுதி ஒன்று இருக்கணும் இல்லையா, அதே போல சேராத பகுதின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அது இருக்கான்னு கேக்குறேன். அணுக்கள் சேர்ந்த பகுதி வந்து ஒண்ணு இருக்கணும், சேராத பகுதி இருக்கணும், அப்ப இரண்டு பாகங்கள் ஒத்துண்டாதான் நம்ம பெரிதா பரிணமிக்க முடியும். சேர்ந்த பகுதி சேராத பகுதி இருந்தாதான், இப்ப ஒரு கண்ணாடியும் இன்னொரு கண்ணாடியும் சேர்க்கணும், இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி இந்த மட்டும்தான் சேரும், இந்த பக்கம் சேருமா அந்த பக்கம் சேரும், அப்பதான் பெருசாகும். ரெண்டுமே ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கேன், அப்ப என்ன பெருசா ஆகாது, அதே நிலையில தான் இருக்கும். ரெண்டுமே எல்லா பாகம் சேர்ந்துட்டு வச்சுக்கேன்,
அதே நிலையில தான் தண்ணியே எல்லா பாகம் செஞ்சாலும் அதே நிலையில இல்ல, ரெண்டு படி ஆயிடுது, ஒரு படி ஒரு படியா ரெண்டு படி ஆயிடுதுல, அதுதான் இது கேட்க. அப்ப அணுக்கள் சேர்ந்த பகுதி ஒன்று இருக்கும், சேராத பகுதி இருக்கணும். இப்ப சேர்ந்த பகுதி ஒத்துண்டு ஒத்துண்டா தான் நீ பெரிதா பறந்த பகுதி நிரூபிக்க முடியும். சரி, இப்படியே ஒத்துண்டா என்னன்னா, சேர்ந்த பகுதி இரண்டு சேராத பகுதி இரண்டு நாலு இருக்குன்னு நீ ஒத்துண்டா என்ன ஆகுனா, நீ கீழே பரமானுபவம் விளக்கும் போது என்ன சொன்னா தெரியுமா, அதுக்கு அவயவமே இல்லேன்னு சொல்லியிருக்க, கீழே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் எடுக்கல. எப்ப அவயவங்கள் இல்லையோ அது சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவயவங்கள் இருந்தா கீழ்பகுதி மேல் பகுதி வலது பகுதி இடது பகுதி அப்படி நூலுக்கு இருக்கு, அணுக்கு எங்க இருக்கு? ஆத்மாவுக்கு இந்த மாதிரி ஆத்மா அனுஸ்வரம் சொல்லணும். ஆத்மாவுக்கு கீழ்பகுதி மேல் பகுதி இடது பகுதி வலது பகுதி கேள்விப்பட்டிருக்க, அனுஸ்வரூபம் அனுஸ்வரூபம். அப்ப அனுஸ்வரூபம்னால சேரதே சேரதே பகுதியில் அவயவங்கள் தான் சேர முடியும். அப்ப இதை அது மட்டும் இல்ல, நீ கீழே என்ன ஒத்து இந்த அணுவுக்கு பிரிக்க முடியாது, பரமானுவை பிரிக்க முடியாது. இவன் ஒத்துன்றது முதலே பரமான பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது மட்டும் இல்ல அதுக்கு அவயவமே அவயவமே கிடையாது. அது மேலே இனிமே அது ஒத்துக்க முடியாது. இதை பரமானு ஒத்துன்றதுக்கவும் பரமானுவுக்கு ஆறு ஆறு பாகங்கள் உண்டு ஒத்துண்டாதான் பண்ண முடியும். நீ ஒத்துண்டா அது பரமானுவே கிடையாது. ஆறு பாகங்கள் ஒத்துனதா பரமானு, இனி அது ஒத்துனே சரி பரமானு இல்லாம போகட்டேன் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னா, அது சேர்ப்பதுக்கு ஆறு இல்லையா அப்படின்னு கேட்டு, அப்ப என்ன சொல்றா, இப்படி சின்ன சின்னது எதுன்னு பிரபாகமா தெரியாம போயிடுமே. அவன் என்ன சொல்றான்னா, இதே பரமானு இல்லாம போகட்டுமே, பரமானு சேராம போகட்டுமே, அந்த சின்ன சின்னது சேர்ந்ததுன்னு சொல்லட்டோம்னா, சேரணும்னால அவையவ இருக்கணுமே, அவையவ இருந்ததுன்னா இப்ப சின்ன சின்ன பரமானு சேர்றது ஒட்டாது. நீ சொல்றது அசமஞ்சசம், அசமஞ்சசனா உன் மதத்தில் இருக்கும் எல்லாமே உபாவம் போறது. அவயவம் என்றாலே சேராத பக்கங்கள் இருக்கணும், சேராத பக்கங்கள் இருக்குன்றனால அது பரமானுவா இருக்க முடியாது. சேராத பக்கங்கள் இருக்குன்னு சொன்னாலே அது பரமானு இருக்க முடியாது. இப்ப சேராத பக்கங்கள் இருக்குன்னு ஒத்துலையேனா அப்ப என்ன ஆகும், பரமானு இருக்க முடியாது. சரி, அப்ப அது பரமானு இருக்காதுன்னா அதனால் உன் மதத்தை இப்படி பரமானுக்கள் ஜெகத்காரணமா ஆகாது. இன்னும் பிரம்மத்துக்கே போல நீயே வச்சுட்டாரு. நீ என்ன சொன்ன, ஒவ்வொரு அவன் என்ன சொன்னா, ஒவ்வொரு அணுக்கள் சேர்றதுன்னா, அணுக்கள் சேர்ந்து 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 ஜெகத்தா பண்ண வைக்கிறது விஞ்ஞானமும் அதான் சொல்றது. அப்ப சரி சேரட்டும், அது சேர்ந்தவன்னாலே அதுக்கு அவயவங்கள் இருக்கணும், அவயவங்கள் இருக்குன்னாலே அப்ப அது அவயவம் இல்லாதுன்னு நீ ஏற்க ஒத்துட்ட. அவயவங்கள் இல்லாத இருந்தா தான் அதுக்கு அணுனு பேரு, அவயவங்கள் இருந்தா அதுக்கு அணுனு பேரே கிடையாது. இது இது எல்லாருமே ஒத்துட்டுருக்கா. எப்ப அது அவயவங்கள் இல்லையோ அது சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது சேரத்துக்கு வாய்ப்பு இல்லாதபடியால நீ அவயவங்கள் பரமான ஜெகத்காரணி இருக்க முடியாது. ஆனால் உன் மதிக்கு மதத்திலே பரமானுகள் ஜெகத்காரன் கிடையாது. முதல்ல சாய்த்தார் இந்தா சொல்றார், நீ பரமானு ஜெகத்காரன் சொன்னியே வாஸ்தவம் தான், ஆனா அந்த பரமானு யார் சேர்க்க போறான்னு கேக்குறான். சேர்க்கணும்னாலே பரமானு அச்சித்து இல்லையா, அச்சித்து இப்ப இது இருக்கு, இது அச்சித்து, இது எடுத்து இங்க வைக்கணும்னா நானா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா சொல்ல. அப்ப சைத்தன்யம் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அதை எடுத்து வச்சா தானே முடியும். இப்ப பரமானுவே தனக்கு தானே ஒன்று சேர்த்துக்குமா, சேர்த்துக்குமா, சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது எப்படி சேரும் சொல்றது புரியாதா? அப்ப யாரா சேர்த்துருக்காளான்னு கேட்கிறேன், அது கிட்டக்கு ஒரு கிரியாசக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்கு, அதெல்லாம் சேர்றதுனர். அந்த கிரியாசக்தி விஷயம் என்ன, அதை எப்படி கொண்டு வராது அடுத்து புரியுது, கொஞ்சம் புரிஞ்சிருக்கேன். பியூட்டிஃபுல்லா ரொம்ப, ஆனா அவன் சொன்ன வாதத்துல ஏதாவது குறை இருக்கா? காரணத்தை இருக்கக்கூடிய நிலைதான் காரியத்தில் இருக்கணும். இது தப்புன்னு சொல்ல முடியுமா? நாம ஒத்துருக்கோம். காரணம் என்ன இருக்கோ, பரமாத்மா ஜெகத்காரணமா இருக்கணும்னாலே அவருக்கு ஞானமயன் ஆனந்தமயன் ஞான குணங்கள் சொல்லிட்டு, அப்ப அதுதான் அவர்தான் அஜித்து இந்த ஜெகத்தை உருவாக்குறாருனால அப்ப அந்த காரணத்துல இருந்தா காரியத்துல வரணும். அப்ப ஜெகத்துக்கும் ஞானம் இருக்கணுமே, ஞானம் இல்லையே இந்த பாரத்து கபிலால வரல. பட் ஆனா இந்த பரமான சேர்ந்தே இந்த கவுண்டர் அது வந்து இதோட கேட்க வேண்டாம்.